தமிழ் பாரம்பரிய குடும்பம் தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாதமும் இதே இடத்து டாக்டர் பாபா பள்ளியின் வினோபா என்று தமிழ் பாரம்பரியம் இந்திய பாரம்பரியம் சார்ந்து ஏதோ ஒரு பேச்சு நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி வருகிறது. கிட்டத்தட்ட 42 மாதம் தாண்டிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரியா கனெக்ட் பண்ணணும். அடுத்த தடவை வந்து எக்ஸாக்ட் நம்பர் சொல்லுவேன். அதில் இன்றைக்கு ராமச்சந்திரன், லலிதா ராம், எஸ் ராஜா அவரை பற்றி பேசப்படுறேன். அதற்கு முன்னால் ஒரு சிறு அறிமுகவுடைய மணியம் செல்வன் தரப்போட ஜெர்மன் இங்கே நிறைய பேர் தொடர்ந்து வந்து நீங்கள் இருந்தாலும் நான் வந்து தமிழ் பாரம்பரிய குடும்பத்தை பற்றின ஒரு ஸ்டாண்டர்ட் 2 நிமிஷம் ப்ரெசன்டேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. தமிழ் பாரம்பரிய குடும்பம் ஆரம்பித்து தொடர்ச்சியாக பண்ண முதல் காரணம் இந்த மாதாந்திர லெக்சர். இப்படி இந்த மாதாந்திர லெக்சரை தவிர்த்து இதை தாண்டி வேற சில காரியங்களை பண்ணுறோம். அதில் வந்து உங்கள் பல பேருக்கு ஏதோ ஒரு விதத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லாம் கலந்துக்கணும்னு ஆரம்பிச்சிருக்கோம். இன்னொன்று இதே மாதிரி லெக்சர் மாதிரி வருடத்துக்கு ஒரு முறை அப்படின்னு ஒன்று போன ஆண்டு முதல் முறையாக தொடங்கினோம். எப்படின்னா இந்த இசை கச்சேரி நடக்கக்கூடிய அந்த டிசம்பர் மாதத்தில் ஏகப்பட்ட பேர் சென்னைக்கு வந்து குழுமலாம். அவர்கள் எல்லாரையும் வந்து கொஞ்சம் இசை தாண்டி வேற ஏதாவது இந்த விஷயத்தையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்கான அந்த ஒரு ஐடியாவில் ஆரம்பித்தது. போன தடவை தான் வந்து முதல் முறையாக பண்ணோம். ஒரு 5 டாபிக்ல லெக்சர்ஸ் இருந்தது. அது தமிழ் இலக்கியத்திலேருந்து ஆரம்பிச்சு கட்டக்கலையிலிருந்து சிற்பக்கலையிலிருந்து ஒரு ஒரு ஃபைனலாக ஒரு பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் ஒரு நிகழ்கலையாக உங்களோட முடிஞ்சிருந்தது. இந்த ஆண்டும் ரொம்ப விமர்சையாக கொண்டாடணுன்ற சில ஐடியாஸ் வச்சுருக்கோம். அது மட்டுமே தகவல் வரும். ஆனால் கட்டாயமாக டிசம்பர் மாதம் ஒரு 5-7 நாட்கள் நடக்கக்கூடிய மாதிரியான ஒரு நிகழ்ச்சி. இன்னொன்று இதற்கு முன்னாடியே நாங்கள் அட்டன் பண்ணது ஒரு சயின்ஸ் செமினார் அப்படின்னு சொல்லக்கூடிய. ஸோ அது வந்து இது வரைக்கும் 3 ஆண்டுகள் நடந்திருக்கு. முதல் ஆண்டு மகாபலிபுரம், 2வது ஆண்டு அஜந்தா எண்டோரா, 3வது ஆண்டு புதுக்கோட்டை. பட் நேராக ஒரு இதில் ஆர்வம் இருக்கக்கூடிய மாணவர்கள் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் கிடையாது, சாதாரணமாக நம்மளை போன்றவர்கள் அந்த இடத்துக்கே போய் 4 நாள் 5 நாள் அப்படின்னு மட்டும் எக்ஸ்டெண்ட் ஆகி இப்போ 1 வாரம் ஆயிடுச்சு. அங்கவே தங்கி எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாரையும் வரவழைச்சு நம்ம அவங்களோட சேர்ந்து போய் கண்ணுக்கு முன்னாடி நமக்கு வந்து ஒரு பாடம் நடக்கிற மாதிரி அதற்கு ஒரு 2 மாசம் முன்னாடியிலேருந்தே ஒரு சில ப்ரிப்பரேஷன்ஸ் ஆரம்பிச்சிருவோம். குறைஞ்சபட்சம் ஒரு புக்லெட் ஒன்று டிஸ்ட்ரிபியூட் பண்ணி எல்லாம் இருக்கும். அது இருக்கிறது எல்லாத்தையும் படிக்க சொல்லுவோம். படிக்கிறாங்களா இல்லையா வேற விஷயம். இதில் ஈடுபடுறவங்களே வந்து ப்ரெசன்டேஷன்ஸ் அந்த குரூப்புக்குள்ளே ப்ரெசென்ட் பண்ணோம், லெக்சர்ஸ் கொடுக்கணும், எக்ஸ்பர்ட்ஸை கூப்பிட்டு சொல்கிறது. ஸோ அது 3 வருஷம் ரொம்ப சந்தோஷமாக நான் சொல்ல முடியும். நான் நிறையா கற்றுக்கிட்டேன். இன்னொன்று இதெல்லாம் வந்து எல்லாம் வளர்ந்த பெரியவர்களுக்காக வந்து குழந்தைகளுக்காக என்ன செய்கிறோம் அப்படிங்கிறதுனால 2 சம்மர் கேம்ப் நடத்திருக்கோம். இந்த ஜஸ்ட் இந்த மே மாதம் ஒன்று, 8வது 1 வருஷம் முன்னாடி மே மாதம். அதுவும் வந்து கடைசியாக பண்ணது வந்து பசங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. அவங்களுடைய இன்னும் கூட இப்போ மெயில்ஸ்லாம் அனுப்பிச்சுருக்காங்க. முதல் தடவை இங்கே பண்ணப்போ ஒரு நியர்லி 15-20 பேர் இருந்தாங்க. இந்த தடவை வந்து ஒரு நியர்லி 35 பேர் கிட்ட பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. நம்ம பொதுவாக அந்த பாரம்பரியம் கொடுக்குற அந்த லெக்சர்ஸ் சார்ந்த டாபிக்ஸ் தான். ஆனால் குழந்தைகளுக்காக அதை கொஞ்சம் லெசன் பண்ணி சில கை வேலைகள் இந்த தடவை வந்து கிரிகாமிங்கிற பேப்பர் ஆர் தென் வாக்கபோர் பக்கத்தில் நாகேஸ்வரா பார்க் போய் இங்கே இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாத்தையும் காமிச்சா அதை பற்றி ஐக்கோனோகிராஃபி பற்றி சின்னதாக ஆரம்பிச்சாரு. சீனிவாச ராமானுஜன் பற்றி 2 செஷன், ஒன்று அவருடைய பயோகிராஃபி கொடுத்து அவருடைய கணக்கு பற்றி, ஸோ ஒரு அஸ்ட்ரானமி 1 செஷன், ஸோ கொஞ்சம் சயின்ஸ், கொஞ்சம் கலாச்சாரம், கொஞ்சம் வரலாறு எல்லாம் சேர்த்து குழந்தைகள் கொண்டு வைக்கிறது. இது தொடர்ந்து தனிப்பட்ட முறையில் இந்த தமிழ் பாரம்பரிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் பள்ளிக்கூடங்களுக்கு போய் பேசுறதுங்கிறது வந்து ரொம்ப நாளாக சொல்லி கொடுப்போம். அதில் ஒரு சில பேர் ஒரு சில லெக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் அது இன்னும் கொஞ்சம் விரிவாகணும். எப்போ வந்து நம்ம சின்ன பசங்கள் எல்லாத்தையும் இங்கே இந்த கலாச்சாரம், இந்த பண்பாடு, இந்த பாரம்பரியங்கிறதுக்குள்ளே கொண்டு வரமோ அப்போ தான் வந்து அதை பரப்பி கொண்டு போக முடியும். இல்லைன்னா நம்ம மிக சின்ன புழுவாகி காணப்படுவோம். அந்த மாதிரி ஆடப்படாதது தான் எங்களுக்கு இருக்கும்.
நிறைய ஆவணப்படுத்தணும், புத்தகங்கள் எழுதணும், இன்டர்நெட்ல நிறைய டாக்குமெண்டேஷன் செய்யணும் அப்படின்னு நிறைய சுவாமிநாதன் சார் வந்து ஒரு சைட் மியூசியம் உருவாக்கணும் அவரை நிறைய ப்ரப்போசல்ஸ் எழுதிக்கிட்டே இருக்காரு. பட் அட் சம் பாயிண்ட் டைம் இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. நம்மளால முடியிற பல விஷயங்கள் நம்மளால இன்னைக்கு செய்ய முடியுது. அதை தாண்டி இப்பொழுதுக்கு நம்மால முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய ஒன்றும் நாளைக்கு நம்மளால முடியலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் தொடர்ந்து போயிட்டுருக்கோம். திஸ் இன்ட்ரடக்ஷன் மணி செல்வன் சார் வந்து இந்த இன்றைய டாபிக் லலிதா நான் வெரி ரொம்ப அற்புதமான நாளை தமிழ் பாடல்கள் கலைகளுக்கு முக்கியமாக கொடுத்து நடந்துட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி மாதம் மாதம் ரொம்ப நல்லா இருக்குன்னு நான் சொல்றேன். தவிர நான் வாய்ப்பு சொன்ன மாணவர்களுக்காகவும் கலை சம்பந்தப்பட்டதாக விஷயம் எல்லாமே நான் எல்லாமே ஆசை இருக்கு எனக்கு வந்து கலந்துக்கணும் அப்படின்ட்டு திருநா சொல்லி சொல்லும் போது நான் சின்ன வயசுல மிஸ் பண்ண விஷயங்களோட பண்ணிக்கலாம் உங்களுக்கு அந்த மாதிரி முன்னாடி படிக்கணும்னு அதுதான் எனக்கு ஒரு பயமான ஒரு விஷயம். ஏன்னா ஒரு கலை சம்பந்தமா நான் ஒரு ரியல் எஸ்டேட்ல இருக்கிறதுனால அந்த வெறும் என் கண்ணுக்கு மட்டும் என் மூளையை நான் ரொம்ப செலவழிக்கிறேன். அதில் கேட்கறதோடு கேட்கிறேன். ஆனால் போய் இந்த மாதிரி எக்ஸாம் எடுத்து படிக்கணும் போகணும் பயமான விஷயத்தில் மட்டும் எக்ஸாம் எல்லாமே ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பரவாயில்லைன்னு அவர்கிட்ட ரொம்ப அற்புதமான மாலை போட்டு எனக்கும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு அந்த சொல்லப்பட்ட ராஜன் சாலையை கற்றுக்கொள்ளும் போது அதில் நம்பி அமைச்சிருந்த அவர் வந்து எனக்கு ஒரு அறிமுகம் எப்படி ஆச்சுன்னா திரு எஸ் ராஜன் சார் அவரை பற்றின ஒரு டாக்குமெண்ட்ரி சொல்லிருக்காங்க. அதுக்கு என்னுடைய ஒரு டாக்குமெண்ட்ரி அவருக்காக ஸ்மால் இன்டர்வியூ ரொம்ப ஆசையாக இருக்கு. அப்போ அவர்கிட்ட நான் முதல்ல ஒரு வாட்டி அவரை சந்திச்சு அவரை எஸ்ராஜன் பற்றி அவ்வளோ விஷயங்கள் அதாவது எனக்கு என்ன ஆச்சரியம்னா எனக்கு வந்து அந்த ஓவியராக தெரியும் ஒரு மியூசிக் ஒரு இசையாக்கள் எல்லா விஷயங்களும் தான் சின்ன வயசுலேருந்து நான் கேட்டேன். அது மட்டும் இல்லை என்னுடைய தாத்தா எங்களோட அப்பா ஸோ அந்த பாரம்பரியம் மட்டுமே ஃபேமிலி த்ரீ ஜென்ரேஷனுக்கு அதன்றோட எங்களுக்கு கனெக்டட் உண்டு. இப்படி எல்லாம் எனக்கு தெரிஞ்சிருந்தாலும் இவரை கிருஷ்ணராம் சொல்கிற விஷயங்களை கேட்டுக்கிறது ரொம்ப மறைப்பாக போச்சு. இவ்வளோ விஷயம் நான் சின்ன வயசுலேருந்து அவரை பார்த்துருக்கேன். இவர் என்னென்ன விஷயத்தெல்லாம் இவ்வளோ தெரிஞ்சு அவரை பற்றி சொல்கிறாரு. ஒரு மியூசிஷியனாகவும் ஒரு ஆர்டிஸ்டாகவும் அதே ஆக்டராகவும் இருந்தேன். அவர் இவ்வளோ விஷயத்தை அவர் தெரிஞ்சு சொன்னப்போ அன்றைக்கே நான் மறைச்சிருக்கேன். இன்றைக்கி மறை கூட நான் வந்து அவர் விஷயத்தை சேர்க்கறதுக்கு ஆர்வமாக இருக்கேன். ஆனால் எனக்கு அது என்ன ஒரு இதுன்னா இவ்வளோ விஷயத்தை தெரிஞ்சுட்டு நான் முதல்ல நினச்சேன் இவர் வந்து ப்ரொஃபஷனலாக இதுதான் வேலை போகிறேன். ஏன்னா நான் ஓவியம் செய்யேன் ஓவியத்தை தவிர இவரை வந்து தெரியாது படம் போட தெரியும் கடைப்படிச்சு அப்படின்னு நினச்சி பார்த்தா அவர் அவருடைய குவாலிஃபிகேஷன் அவர் வந்து கொஞ்சம் அவரை பி பண்ணிட்டு அதுக்கப்புறம் யூஎஸில் போய் படித்து அது என்ன தஞ்சாவூரில் படித்து ஆர்வமே அந்த தஞ்சையில் பொதியில் சொல்லணும் படிச்சுட்டு வேற எங்கேயும் படிக்கணும் அந்த ஓவியை படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தோடு தஞ்சையில் படித்தார். ரொம்ப மறைப்பு வச்சு அது மட்டும் இல்லை யூஎஸ்ல போய் படிச்சுட்டு அங்கும் சர்வீஸ் பண்ணி பண்ணாம இங்கே வந்து நம்ம தமிழ்நாட்டில் ஒர்க் பண்ணோம். ஏன்னா அவருக்கு அந்த இசைக்கு ஒவ்வொரு கலையில வந்துட்டு ஆர்வம் இருக்கிறதுனால அவர் வந்து எங்கேயும் போகிற தமிழ்நாட்டில் இருக்கு தமிழ்நாடுனால தமிழ் ஸ்டேட்ல அவர் மட்டும்தான் பெங்களூர் அவர் பண்றது வந்து யோகோட என்ன பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் சயின்டிஸ்ட் ஆர்எம்எல் இருக்கிற பெரிய விஷயம். ஏன்னா ஒரு படிப்பில் ஒரு பெரிய ப்ரொஃபஷனாக இருக்கும்போது ஹாபியாக பண்ணுவாங்க எவ்வளோ பேர் நான் பார்க்குறேன். அந்த கதையெல்லாம் சார்லாம் நல்ல கதையெல்லாம் எழுதி அந்த மாதிரி ஒரு ஜாப்ல இருக்கு. இவர் எனக்கு ஆச்சரியமாக இருக்கேன். அது மட்டும் இல்லை இவருடைய
பெரிய வெற்றி பெற்ற வரைக்கும் அந்த டைம்ல அவர் இன்னொரு ஒன்று பதிலளிக்கிறார் ஜிஎன்பி பற்றி எங்களுக்கு. இந்த ஜிஎன்பி புக்கை எழுதுறதுன்றது வந்து அவர் சமகாலத்தில் இருக்கிறவங்க என்ன நான் சொல்லலாம். இவர் வந்து அவர் புக்காய் பல வருஷங்கள் கழிச்சு அவரை பற்றி ஒரு புக்கை ஒரு அற்புதமாக எழுதி அவ்வளோ அப்சர்வ் பண்ணி இவர் மியூசிக் பற்றிலாம் பண்ணியிருக்கிறோம் மறைந்தார். அதே மாதிரி அவருடைய அடுத்த புத்தகம் வந்து இவருடைய பழனி சுப்பிரமணியனுடைய புக்கும் ரொம்ப அற்புதமான புக்கம். அது இவ்வளோ அந்த ஃபஸ்ட் செக்ஷன் ஃபுல்லாகவே எல்லாம் வித்து செகண்ட் செக்ஷனுக்காக இருக்கிறேன். முக்கியமாக அந்த டைமில் இவர் வந்து அவருடைய ராஜத்துக்கிட்ட அவர் சொன்ன சம்பவம் வந்து நான் ரெண்டு விஷயத்தை சொல்லியாகும். அவர் ராஜன் சார் கிட்ட நான் நினச்சேன் இவர் பல ஆண்டுகளாக பழகிட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். இவர் ஆண்டுகள் நான் பழகிட்டு விஷயத்தோடு இவ்வளோ மலைப்பாங்கிறது அவர் வந்து 7 வருஷம்தான் பழகிருக்காரு. அந்த 7 வருஷம் பழகி இவ்வளோ விஷயத்தையும் தெரிஞ்சுருக்காருன்னு ஒவ்வொரு புகாரமும் அந்த பெங்களூர்ல வந்து சண்டே சென்னைக்கு வந்து ராஜன் சார் கிட்ட கூட இருந்து அவர்களே அவருக்கு ஹெல்ப் பண்ணதை அவர் பயிலாட்டத்தில் ரூபத்தில் ரகணத்தான விஷயங்கள் அவர் ஃபோட்டோகிராஃபி நல்லா ஹாபியாக இருக்கு நான் கேள்விப்பட்டேன். அந்த மாதிரி சில முக்கியமான விஷயங்கள். அதே மாதிரி இவருக்கு மியூசிக்கல் நாலேஜ் இருக்கிறதுனால அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதாவது ஒரு எப்படி சொல்றது குருகல வாசம் மாதிரி இருந்தாருன்னு சொல்லலாம். நம்மளுடைய 7 ஆண்டுகளும் அப்படி ஒரு ராஜன் சார் உள்ள பற்றி நல்ல பக்கம் பண்ணி ஒரு நல்ல ஒரு பார்க்கணும். இது வந்து எனக்கு ரொம்ப மலைப்பு இருக்குது. ஏன்னா ராஜன் சார் வந்து இவ்வளோ ஒரு நல்ல மனசு இருந்தால் ஒரு யங்ஸ்டர்ஸில் இப்படி ஒரு சின்ன ஒரு இளைஞர்கிட்ட அவர் ஊக்கமாகும் அவருக்கு எவ்வளோ பெரிய விஷயத்தெல்லாம் கைவரிசா பண்ணியெல்லாம் கொடுத்துருக்காரு. ஏன்னா நான் எனக்கு அவர் அவருடைய பெயிண்டிங்லேயே அவருடைய படத்தையே எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் எனக்கு இடம் கொடுத்துருவார். பெரிய ஒரு நல்ல மகான் அவருடைய மகத்துவத்தை எனக்கு கேட்ட பத்திரிகையில் வரும் தலைப்பதையும் அமுதர் சொல்லியும் சாரி அவர் சொல்லி அந்த கல்கியில் தீபாவளி மலர் மட்டும் தான் அவருடைய தீபாவளி மலர் ஓவியர் இருக்கும். அது எனக்கு ரொம்ப வருஷமாக அக்கறைப்பட்ட ஒரு ஓவியர் ஒரு தமிழ்கார் நம்முடைய அந்த இந்திய கலையே அழகாக இவர் வந்து கட்டுப்போஸ்கிறது தனக்குன்னு ஒரு பாணியை அவர் நினச்சிருந்த ஒரு ஆக்டராக போய் ஒரு நல்ல ஃபேமஸாக ஆயிருக்கலாம். அதே இது வந்து மியூசிக் ஆர்ட் மட்டும் பிடிச்சிட்டு ஒரு நல்ல மனிதராக வாழ்ந்தார். ஒரு விஷயம் என்ன அது ரொம்ப அவர் நல்லா பண்ணியிருக்கலாம். அவர் அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பெயிண்டிங்கும் அந்த ட்ரெஸ் போஸ்டையும் அதெல்லாம் பண்ணி பார்க்கும்போது நான் ரொம்ப ரசிச்சிருக்கேன். அந்த டைமில் அவருடைய வேல்யூவை மற்ற பப்ளிஷர்ஸ் யூஸ் பண்ணுறது தான் என்னுடைய அவர் நல்ல ஒரு சிறந்த ஒரு ஓடு. அது தவிர நான் ரொம்ப பேருக்கு நான் தெரிஞ்சுக்கேன் புக்ராஃபிற்கோ மற்ற இதுக்கோ ஆன்மீக பத்திரிக்கோ அதெல்லாம் பயன்படுத்தலான்ட்டு ஆனால் அந்த டைமில் பயன்படுத்துகிறேன். அதே மாதிரி அவர் சிவபுரம் பெரியபுரம் அதெல்லாம் அற்புதமான ஓவியங்கள் இருப்பார் நாமகாரி பத்திரிக்கை அதெல்லாம் அவர் நான் நான் அதை பற்றியும் சொல்லிடக்கூடாது. நான் அவ்வளோ விஷயங்கள் அவர் அவர் சொல்லப்படுறேன். அவர் அவருடைய அந்த ஆர்மனுக்கு வந்து பிரச்சனை அந்த கவர்மெண்ட் என்ஐ மையம் வரப்போகுது. அது மட்டும் இல்லை அவருடைய கடைசி காலகட்டத்தில் நான் அந்த வாயை வாழ்க்கைக்காக தான் நினைச்சிருக்கேன். இவரும் அந்த டைமில் வந்திருக்காரு. ஒரு நாள் ஹாஸ்பிட்டலில் ராஜன் சார் ஹாஸ்பிட்டல் மீட் பண்ணியிருக்காரு. அந்த ஹாஸ்பிட்டல் நான் சொல்கிறது நான் ஒரு வாய்ப்பு நான் ஸ்பெஷல் கேட்டதுக்கு அப்புறம் கேள்விப்பட்டு வீட்டு வந்துருவார் அவர் கண்டிப்பாக பார்த்துருக்கேன். ஆனால் இவரை ஹாஸ்பிட்டல் தெரிஞ்ச முடியும் அந்த வாங்க வந்து பல முறை ஹாஸ்பிட்டல் ஒரு முறை லாஸ்ட் அவருடைய இடத்துல எனக்கு வந்து ஹாஸ்பிட்டலேருந்து போக பண்ணாரு ராஜன் சார் வந்து கை நடுங்கிறதாம் அதை வந்து இது மேலே ஓவியம் பண்ணுறதுக்கு முடியாதுன்ற மாதிரி அப்படின்னு அதை சொன்ன மாதிரி எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. போய் இதை பாருங்கள் அப்படின்னு லாஸ்ட் அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஏதோ அந்த நாள் வெள்ளிக்கிழமை போயிருக்கு நான் போய் பார்த்தேன். உண்மையிலே எடுத்து சொன்னேன்னா ஒரு ஆர்வம் இருக்கலாம் அவருக்கு மேலே. ஆனால் எந்த அளவுக்கு அவரோடையே அவர் கூடக்கூடிய எல்லாம் இருந்து அவருடைய அவருடைய அன்பையும் இருந்து அவருடைய அன்பையும் பயன்படுத்து இது மாதிரி அவருடைய படைப்புகளை பற்றி நான் ஏதாவது சொல்லிட்டே போகலாம். அதே மாதிரி அவருடைய எவ்வளோ விஷயங்களும் கேள்வி நம்ம தெரிஞ்சுட்டு போகிறோம். அவர் இந்த மாதிரி ஒரு சின்ன வயசில் சரித்தரம் வந்து இவ்வளோ அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காருன்னா வெளியே ஒரு சந்தோஷம். சிஎன்பிஐ புத்தகத்துக்கு என்னுடைய ஓவியத்தை போகணும்னு சொல்லி எனக்கு என்ன இப்போ அந்த ஆர்வம் அந்த ஓவியத்துக்கு இசை இசை
அவர் வரைஞ்சிருக்கும் இந்த
ஏர்லி சப்த மாத்திரைக்காக கொஞ்சம் டிஃப்ரென்சஸ் இருந்தது. அதை சார் இந்த மாதிரி சார் நான் பார்த்துருக்கேன் சில சிற்பங்கள்ல நீங்க இந்த மாதிரி போட்டிருக்கீங்களே அப்படின்னு ஒரு அதுவும் அகைன் அனதர் போட்டோ அசட் நான் கேட்கு. அப்போ பிரைட்டன் ஏன்னா அவர் அப்போதைக்கு இன்னும் அவர் வந்து ஒரு 10 நிமிஷம் பேசுனேன் அப்படின்னு சொன்னதுதான் மறந்து என்ன பத்தி ஒரு ஒரு மணி நேரம் அவர் கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. அவரோட ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு சில போட்டோஸ் தான் பார்த்த இடங்களோட போட்டோஸ் தான் கேட்டாரு. தட் இஸ் ஹவ் மை இன்ட்ராக்ஷன் வித் ஹிம் ஸ்டார்டட். பட் அவர் ஒரு அந்த ஃபீல்டில் ஒரு லெஜெண்ட். அவர் நான் யாருமே தெரியாது, பட் இருந்தாலும் என்னால் ஏதோ ஒரு பாசிட்டிவான ஒரு இம்பாக்ட் அவரோட கலைப்புக்கு கிடைக்க முடியும். அண்ட் நான் சொல்கிறதுலையும் ஏதோ ஒன்று சரியாக இருக்கக்கூடும் அப்படின்னு ஏதோ ஒரு ரேர் ப்ராபபிலிட்டி இருக்கக்கூடும் அவர் நினச்சி என்னை கூட ஒரு ஆளாக மதிச்சு அவர் பேசினது எனக்கு ரொம்ப கவர்ந்தது. அண்ட் ஆப்வியஸ்லி என்னோட ஜிஎன்பி புக்குக்கு அந்த மதுரை சுப்பிரமணியன் இருக்கிற ஒரு விஷயத்தை தவிர ஜிஎன்பி ஜிஎன்பியோட அவர் நேராக பழகிருக்கார். அப்புறம் அந்த அந்த காலகட்டம் அது அங்கே பல பர்சனாலிட்டிஸ்க்கு பற்றி அவர் நிறைய சொன்னார். அண்ட் நீங்கள் ஏன் அந்த ஓப்பன் இன்விடேஷன் ஃப்ரீ பாஸ் நீ எப்போ வேணால் இங்கே நாட்டம் வேண்டோ என்ன எந்த சமயத்தில் வேணால் வந்து என்ன கேள்வி வேணால் கேட்கலாம் அப்படின்னு அவர் எனக்கு ஒரு ஃப்ரீ பாஸ் கொடுத்தது. ரொம்ப இந்த மாதிரி ஒரு தடவை நீ ஒருத்தர் இன்ட்ரெஸ்டோட போய் கேட்கும்போது நீ எப்போ வேணால் வரலாம் அப்படின்னு ஒருத்தர் சொல்ல முடியுமா அப்படிங்கிறதே. அண்ட் யூ ஹேவ் டு கீப் இன் மைண்ட் தட் ஹி வாஸ் அ வெரி வெரி பிஸி மேன் ஆல்வேஸ். இதர் அவர் வந்து பாட்டு பாடி கொடுப்பார், இல்லை பாட்டு சொல்லி கொடுத்துருப்பார், இல்லைன்னா பண்ணிட்டு இருப்பார். வேற எதுவும் அவரை பண்ணி நான் பார்த்ததே இல்லை. எப்போ தூங்குவாருன்னு நான் பார்த்தது இல்லை. இதர் அவர் வந்து அப்படி உட்காந்து வரைஞ்சிருப்பார், என்ன சொல்லி கொடுத்துருக்கோம் அதை வந்து பாட்டு சொல்லி கொடுத்துருப்பார். எக்ஸ்ட்ரீம்லி பிஸி. Despite that, he had time for so many other things than that. And kadanga or 10 varshama isai thuraiya especially personalities biographies ellame or alavu paathirukken vaangi and Rajam sir irukkaradhu tarama andha pothangal anaitheyume Rajam sir oda pangalippu nichayama irukku. Ena unfortunately எழுதுறவங்க பல பேர் வந்து அந்த காலகட்டத்துக்கு பின்னோக்கி போக முடியாது. பார்க்கறதுக்கு எல்லாமே செகண்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் தான். எழுதுறவங்களுக்கு அது செகண்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் தான். அப்போ ஃபஸ்ட் ஹேண்டாக யார் இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியும் அப்படின்னு இருந்தவர் வந்து எஸ்ஆர். இதை பற்றி சொல்லும்போது ரொம்ப இன்னொரு ஒரு யூனிக்கான விஷயம் என்னென்னா, நம்ம ஊரில் ஒரு பழக்கம் இருக்குது. ஒருத்தர் செத்து போயிட்டார் அப்படின்னா அவர் வந்து இந்திரன் சந்திரன் மகான் உள்ளதான். ஒரு மாதிரி ஒரு மகா வீட்டெலாம் பார்க்க முடியாது. மகா 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 நல்ல மனுஷன். இது இதே இதை தவிர வேற எதுவுமே நமக்கு சொல்லவே வராது. எல்லாமே சூப்பர் லேட்டர் தான், வேற எதுவும் ஒரு டிகிரியே கிடையாது. இது நம்ம பரவலாக பார்க்க முடியும். ஆனால் அவர் என்றைக்குமே வந்து அவர் அவர் மனசில் பட்டதை படிச்சுன்னு சொல்லுவார். நல்ல விஷயங்களை கரெக்டாக சொல்லுவார். கெட்ட விஷயங்கள் ஏதாவது ஒரு நெகட்டிவ் சைடு இருக்கும் அப்படின்னா அதை பற்றி நம்ம பேச வேண்டாமே அப்படின்னு சொல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். பட் யாரையுமே வந்து சும்மாவே அவர் ஒரு விஷயத்தை சொல்கிறார். இன்னொரு விஷயம் ஒன்று இருக்கு. வந்து நான் என்னோட இந்த என்னோட ரெண்டு புத்தகங்களுக்காக நான் நேர்காணல் எடுக்கும்போது நான் அனுபவிச்சு விடணும். ஒருத்தர்கிட்ட போய் நம்ம ஒரு விஷயம் கேட்டோம்னா அதே நபர்கிட்ட திரும்பி போய் கேட்கும்போது காலகட்டம் மாறிடும், இல்லை அந்த ஆளே மாறிடுவார், இல்லை வேற இந்த கன்சிஸ்டன்சிங்கிறது ரொம்ப ரேராக தான் நம்ம பார்க்க முடியும். பட் ராஜம் வந்து அவர் இருந்த வரைக்கும் 90 வயசுல கூட அவரோட மெமரி வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருந்தது. வெரி வெரி கன்சிஸ்டன்ட். அண்ட் ஒரு அவர் ஒரு ஓவியராக இருந்ததுனாலே என்னமோ தெரியல, ஏதோ ஒரு ஒரு பர்சனாலிட்டியை சொல்லும்போது ஒரு ஃபுல் பிக்சரோட தான் வந்து. இப்போ கிடாரம் கிருஷ்ணப்பா அப்படின்னு இருந்தான்னா அவர் வந்து அவரோட மியூசிக்கை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வத்தை தான் நம்ம போய் கேட்கிறோம். பட் அவர் அதை பற்றி மட்டும் சொல்ல மாட்டார். அவர் எப்படி இருப்பார், அவர் என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருப்பார், நல்ல ஒசரமாக இருப்பார், கிருஷ்ணம் மீச வச்சிருப்பார், அவர் வந்து தலப்பாக கட்டின்னு வருவார், அவர் இந்த தலப்பாகையெல்லாம் கட்டின்னு வந்து பாடி பாடுவோம் பார்த்தா மைசூர் மகாராஜா மாதிரி இருக்கும். ஆனால் அப்படி பாடி கச்சேரி தலப்பாகை கேட்டால் வழக்கு தலை இருக்கும் இப்படியா அப்படின்னு நினச்சோம். இந்த மாதிரி ப்ளஸ் இதை மட்டும் சொல்கிறது இல்லை,
இதை மட்டும் சொல்லி அவர் வந்து என்ன அவரோட ஹலோ அவரோட ஸ்பெஷாலிட்டி என்ன மியூசிக்ல என்ன அவரோட கம்போசிஷன்ஸ் பண்ணலாம் சக்கரவாதில் அவர் கம்போஸ் பண்ணிருக்கா இந்த மாதிரி ஒரு தகவல் தருவது நம்ம எவ்வளோ நேரம் அந்த தகவலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்க முடியும்னு தான் இப்போ சார் முன்னர் நான் வந்து அவரை நிறையா மீட் பண்ணி அவருக்கு ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னுங்கிற மாதிரி ஒரு மாயத்தோடு படிக்கிற மாதிரி ஒரு விஷயம் சொன்னார் அந்த மாதிரி இல்லவே இல்லை நான் அவரை ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு வாரம் வந்த போதும் நான் பார்க்கறதுக்கு தவிச்சேன் ஏன்னா எனக்கு வந்து இவர் சின்ன வயசுல பாடும்போது அவர் பின்னாடி உட்காந்து தம்பூரால போட்டுருக்காரு அண்ட் எனக்கு என்ன
அவர் வந்து ஏன்னா இவருக்கு ரொம்ப சின்ன வயசு இருக்கும் போதே லிங்கையா தவறி போயிட்டார். ஆனா இவர் வாழ் கடைசி நாள் வரைக்கும் அவர் லிங்கையா இல்லையா, நான் அவரை பார்த்த போது அவர் லிங்கையா அப்படின்னு சொன்னாரு நாளே. இன்ஃபேக்ட் நான் அவரை பத்தி படம் எடுத்த போது ஃபைனலா ஒரு டாக்குமெண்ட்ல கடைசியா ஓகே சமம் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படின்னு கேட்டேன். அப்ப அவர் சொன்னாரு நான் சின்ன வயசுல எனக்கு 10 வயசு இருக்கும் போது வந்து லிங்கையா சொன்னாரு போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து அதுதான் எனக்கு காரகம் வந்துடும், ஏன்னா அதை நினைச்சிட்டு தான் நான் தூக்குறேன், அதை சொல்லிட்டு தான் காலையில் எழுதுகிறேன். இதற்கிட்ட அவர் சொன்னது ஒரு 10 வயசுல ஒருத்தர் சொன்னது எனக்கு ரொம்ப சின்ன வயசுல ஒரு தவறி போயிட்டா கூட அவர் ஒரு ஆழமா பாதிச்சிருக்கிற ஒரு பர்சனாலிட்டி அவரை தினமும் நினைச்சு பார்த்துட்டு இருந்தாருக்கு எனக்கு ஒரு ஆச்சரியமா. அதே மாதிரி நம்ம மியூசிக்ல பார்த்தா அவங்க அவரோட அப்பா வாஸ் அ மேஜர் ஃபிகர் இன் மயிலாப்பூர். ஹி வாஸ் அ டிபிக்கல் மயிலாப்பூர் காயர்னு சொல்லலாம். அதுவும் அவர் கோல்ட் கச்சேரிக்கு அதிகம் போனது இல்லை, மற்ற கச்சேரிகளுக்கு நிறைய போனார் சொன்னாலும் அவருக்கு எந்த ஒரு அன்னைக்கு வந்து பிக்கஸ்ட் ஆஃப் த மியூசிஷியன்ஸ் வேர் நாட் பேஸ்ட் இன் சென்னை, அவங்க எல்லாமே இந்த தஞ்சாவூர் பெரிய அந்த தஞ்சாவூர் இல்லாதது அண்ட் மோஸ்ட் ஆஃப் தேம் அவங்க தஞ்சாவூர் இல்லாதேன்னு மெட்ராஸ்க்கு வரும்போது வந்து இறங்கக்கூடிய இடம் இவரோட வீடாக தான் இருந்திருக்கு. ஸோ எப்போவுமே இசை காதில் விழுந்துகிட்டே இருக்கிற ஒரு சூழலில் அவர் இருந்திருக்கார். இவருக்கு நேச்சுரலாகவே ஒரு நல்ல குரல் வளம் இருந்ததுனால மந்தமந்தமாக வந்து இவருக்கு நிறையா இனிஷியேஷன்ஸ் நிறைய மியூசிக் சொல்லி கொடுத்துருக்காங்க. சின்ன வயசில் அவர் அரிய குடி ராமாஜாயிகள் ஆரம்பித்து நம்ம சொல்லிகிட்டே போகலாம். ஜஸ்ட் லைக் டு ப்ளே அ ஸ்மால் கிளிப் டு ஷோ ஹவ் எஸ் ராஜன் சவுண்டட் யூ. ரஃப்லிங் அப் யூ பெட்டர்ஸ் இருக்கும் நான் உங்கள் காலத்தில் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டு
said that he had full freedom. நீ வந்து உனக்கு இதுல இன்டிமேஷன் இருக்கு, நீ போய் சேர முடியுமோ, நீ இதுல சேரணும் அப்படின்னு ஆசைப்பட்டதா நீ போய் சேரு அப்படின்னு அவங்க ரெண்டு பேரண்ட்ஸ்மே நினைச்சாங்க அப்படிங்கிறது அவர் சொல்லி. இது ஒரு ப்ராபப்ளி திஸ் இஸ் அ மெசேஜ் வேர் யூ ஹேவ் லாஸ்ட் சம்திங் த பாஸ்ட் விச் யூ யூஸ்ட் டு ஹேவ். ஸோ காலேஜா பாஸ்ட் அவர் சேர்றதுக்கு முன்னாடியே ஹி ஹேட் ஆக்டட் இன் அ ஃபியூ ஃபிலிம்ஸ், வில் கம் பேக் டு தட். ஸோ when he went, when he entered the college, he was a known figure. And appo unda the college la theta irundhavar vandu Devi Prasad Ravishwari, or very famous speaker. And avar ivara vandu or cinema la nadichu vandha unnane abingra maari oru enna thoda paathirukka. And also he has said that Devi Prasad Ravishwari was very much influenced by the western art, western style of teaching and western style of presentation of art. Avaru adana avar ellaku solli kodanum abingiradha irukkar. So when Devi Prasad Ravishwari saw Galen, this is not film acting, I mean you have to take an exam to enter this, he said yes. And amazingly he performed so well, in the first year they got double promotion. ஃபஸ்ட் அவர் ஆறு வருஷம் படிக்க வேண்டிய கோர்ஸை அஞ்சு வருஷத்தில் முடித்தார். அட் எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் இயர் ஹி வான் தி ரங்காச்சாரி ஸ்காலர்ஷிப், டாக்டர் ரங்காச்சாரி ஸ்காலர்ஷிப் விச் இஸ் விச் வாஸ் 8 rupees பர் மந்த், விச் ஹி செட் ஆஃப்டர் ஆல் இஸ் ஃப்ரிவலஸ் எக்ஸ்பென்சஸ் ஹி குட் சேவ் 50% ஆஃப் தட் இன் தோஸ் டைம்ஸ். ஸோ his major influence, I mean, avar vandha anga techniques kattaan materials kattaane perspective na enna kattaane models vechi realistic ah represent pannadhu idella kattaane, but enna vandu or art la major ah influence panna oru vandu or poet Louis Thompson appingara oru naam irukku. Louis Thompson was a poet who lived in Thiruvannamalai, he was a European teacher, he shifted place and he lived in Thiruvannamalai. அவர் அவரோடையவருக்கு பரிசை ஏற்பட்டு அவர் வந்து நீ ஏன் இந்தியன் தானே, நீ ஏன் வந்து வெளிநாட்டில் இருக்கிற அவரையும் பழக்கணும்னு நினைக்கிறேன், உங்கள் ஊரில் என்ன இருக்கிருப்பாரு, இப்போ உங்கள் மகாபலிபுரத்தில் என்ன இருக்கிருப்பாரு, உங்கள் சித்தனவாச ரோடு எப்படி இருக்கிறப்பாரு, இப்படிலாம் அவர் தூண்டி விட்டது வந்து லூயிஸ் தாம்சன். அது அவருக்கு ஆழமாக பதிஞ்சது. அண்ட் இன்ஃபேக்ட் அவர் சொல்லியிருக்கார், அந்த காலத்தில் வந்து மகாபலிபுரம் எப்படினா பீச் பை ரோடு, அப்போ வந்து இந்த பக்கிங்ஹாம் கனாலில் வந்து போட்டுக்கிறது ஸ்பென்சர்ஸில் ஃப்ரெண்டை வாங்கி அதை வந்து ஏதோ தங்கியில் போச்சு வச்சு மேலே கட்டி வச்சு இது எலும்பு வராமல் இருக்கலாம் ஏதோ பண்ணி ஒரு 4-5 நாள் இருந்து அங்கேயே படம் போடுற மாதிரி தான் நாங்கள் ஃபீல்ட் ட்ரிப்லாம் போயிட்டு இருந்தோம். போயிட்டு வரதே ஒரு பெரிய எக்ஸ்பெடிஷன் மாதிரி இருக்கும், அங்கே போய் காஃபிலாம் ஃபியூ லைட் காஃபி ஃபியூ ஆஃப் ஸ்கல்ச்சர்ஸ் அப்படின்னு இவர் சில்பி எல்லாமே சேர்த்து போயிருந்தாங்க. இவர் ஃபியூ இயர்ஸ் சீனியர் டு சில்பி இந்த காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ். And the other major break was in the art side was his painting, his sketch got published in Kalaimagal. In fact, I'd like to show that sketch. Got published. So in the Kuruvum Sishyanum, Ivar Varanja, in the old year, Moda Madala, S. Rajam Varanja, Uru Patrikela, Masuramana, Uru Ovyam. In the Ovyam, 1937, அப்பா வந்து அவர் ஸ்டூடெண்டாக தான் இருந்தார். அப்போ அவர் ஸ்டூடெண்டாக இருக்கும்போது அந்த இப்போ இவன் திஸ் யூ கேன் சி இது வந்து ஒரு ஒரு இந்தியன் ஸ்டைல் தான் இருக்கு, ஒரு கை விரல் இல்லை அந்த அனாடமி கூட அப்படின்னா ஒரு இந்தியன் ஸ்டைல் ரெப்ரஸன்டேஷன் தான். யூ சீ தட் இன் ஹிஸ் கிரிட்டிக் நாமும் அவ்வளோ சரியாக போடலை பட் இருந்தாலும் இதோ பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அது எனக்கு ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருந்தது. அண்ட் அப்போ அப்போவே கீபா ஜெகநாதன் தான் அப்போ எடிட்டர் ஆஃப் கலைமகள், அவர் இவரை வந்து நிறைய யூஸ் பண்ணுறாரு. ஆல்மோஸ்ட் தேர் வாஸ் ஸ்டேட் வேர் தேர் வாஸ் தேர் வாஸ் நாட் அன் இஷ்யூ ஆஃப் கலைமகள் வித்தவுட் எஸ் ராஜம்ஸ் வேர்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரியான வாய்ப்புகள். அண்ட் அவர் தனியாக எழுதின புத்தகங்களுக்கும் ராஜம்லாம் வந்து அட்டை படமோ படங்களோ இன்ஸ்ட்ரேஷன் நிறையா வரையறது. அண்ட் அவர் எழுதின விஷயங்களும் வந்து நம்ம இந்திய கலாச்சாரம் சார்ந்த வரலாறு சார்ந்த பண்பாடு சார்ந்த விஷயங்களாக இருந்ததுனால அதுவும் வந்து இந்த இதை வரையறதுக்காக இந்த இந்த விஷயங்கள் ஆழமாக இறங்கி படித்து ரிசர்ச் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு
இன்க்ளினேஷனை அதுக்கு ஏற்படுத்தி. Coming back to this musical journey, அவர் முத முதல்ல கத்துக்கிறது வந்து அரியக்குடி ராமானுஜயர் சிஷ்ய கணேச ஐயர் அப்படிங்கிறவங்க அண்ட் அதர் அரியக்குடிஸ் டிசைபிள் சவுந்தரம் அம்மாள் is also available as a book if they want to read it's an interesting read that's that aside adha thavara avarku formal gurus na paathanasana sivan kitta nera paathanasana sivan when he first came to chennai he met rajam's father and chennai la paathanasana sivan oda first student vandu yes rajam and andha samayathila da ivanga vandu குடும்பமா இந்த கோலாப்பூர் போய் சீதா கல்யாணம் படத்தை நினைச்சாங்க. குடும்பம்னா இவரோட அப்பா வந்து ஜனகனா நடிச்சார், இவர் தான் ஹீரோ ராமனா நடிச்சார். ஹிஸ் சிஸ்டர் ஆக்டட் அஸ் சீதா. தோஸ் டேஸ் அண்ணாவும் தம்பியும் வந்து ஹீரோ ஹீரோயினா நடிக்கிறது ஒரு கேம் கான்ட்ரவர்சி. அண்ட் இன்ட்ரெஸ்டிங்லி அண்ட் பை த வே விச் ஐ ஹவ் நாட் மென்ஷன் famous Veena S. Balachandran is his younger brother. Avare mariyadha solla maata. So he acted as a Kanjira artist in Ravana's Darbar. So appo Paapanasan Sivan tha and ivaroda ponad. In fact Paapanasan Sivan got his first break in Tamil film music. He is known as the icon of Tamil film lyric writing today. And the lineage of the first year known in Tamil film lyricist la the first to make a name on the Paapanasan Sivan and the break the even the family in all that avaru kadachathu. So appo and the interactions la ivar nariya avarkitta and paada panna koodiya vaayppu and the other major figure was Hampi Deekshithar. அவர் வந்து தீட்சிதர் முத்துசாமி தீட்சிதரோட ஃபேமிலியில வந்தவர். அவர் அவர்கிட்ட நேரடியாக பார்த்த டிஎல் வெங்கட்ராமையர்னு தீட்சிதர் மேல ஒரு டிவோட்டியா இருந்தவர். அவர் வந்து ஜஸ்டிஸாகவும் இருந்தார், அதே சமயத்தில் மியூசிஷியனாகவும் இருந்து சங்கீதங்களாம் இல்லாமல் இருந்தார். அவர் வந்து தீட்சிதர் பாடங்கள் நிறைய பாடம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஹம்பி தீட்சிதரை கூப்பிட்டு மயிலாப்பூர்ல இருக்க வச்சு கத்துருந்த போது அது அப்போ on S. Rajan's father's request deekshithar vandu Hampi Deekshithar vandu ivanga veetla vandu ivarku thaniya pratheegama paadala irundha adha pathi solumbodhu deekshithar first naal veetukku vandu ivarku vandu sudha thaniya aaravanam avanga panna paadittu endha nechina paadittu solirukanga it was a thing of shock because endha nechina indra paadu vandu yagaraj அது வந்து தீட்சிதரோட ஃபேமிலியில் வந்தவர் வந்து ஃபஸ்ட்டு இதை சொல்லி கொடுப்பாருங்கிறது தேவரா ஷாக் அப்புறம் சொன்னால் அந்த இது தியாகராஜர்ன்றது ஒரு லாட்சப்பட மாதிரி வந்து யார் வேணாலும் எடுத்து இது பண்ணலாம். இது இந்த சின்ன பையன் சின்ன பையனாக இருக்கான் அவன் வாயில் இந்த சமஸ்கிருதம்லாம் வழங்கணும் அப்படிங்கிறதோ கொஞ்ச நாள் ஆட்டம் அது வந்து இது வந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தென் ஹீ டாட் அவர்கிட்ட வந்து இந்த கமலா பாரமா வரணும் பாரகிஸ் எல்லாமே அவர்கிட்ட நேரடியாக பாடம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கேஸ்டாக இருந்தோம். இதெல்லாம் என்ன அந்த யூனிக் திங் என்னன்னா இவர் எங்கேயுமே போகாமல் எங்கள் வீடு தேடி வந்து இந்த மாதிரி லெஜண்ட்ஸ் இவருக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்க சொல்லிக் கொடுக்கக்கூடிய சூழல் அவருக்கு இயற்கையாகவே அமைஞ்சிருக்கு. அது வாஸ் கிரேட் திங். ஸோ இவங்க எல்லாம் ஒரு ஃபார்மல் குரூப். இதை தவிர வந்து முகம் தெரியாத பல பேர் கிட்டத்தட்ட தெரியாது. அவர் சொன்னது வந்து என்னோட மெஜாரிட்டி ஆஃப் மை ரெப்பர்டுவார் நான் வந்து இந்த ஹரிகதாவுக்கு மேம்பாட்டு பாடுறவங்க இப்பெல்லாம் கற்றுட்டேன். அப்போ ஹரிகதா ஆர்டிஸ்ட் ஹரிகதா வாஸ் பிக் திங். இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் இல்லாத ஒரு விஷயமாகவே ஆயிடுச்சு. பட் அன்னைக்கு கல்யாணங்கள்லாம் பார்த்தா கச்சேரிகளோட ஹரிகதா கண்டிப்பாக இருக்கு. கல்யாணத்தில் கச்சேரிங்கிறது ஒரு ஆப்ஷன். பட் நாலு நாள் கல்யாணத்தில் ரெண்டு நாள் ஹரிகதைங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அவங்க வந்து இந்த நல்ல நிறைய பேர் சேரும்போது நல்ல விஷயங்கள் எல்லாரும் சொல்லணும். அது வந்து ஒரு நல்ல ஒரு ரம்யமான சூழல் இல்லை ஒரு புத்திபூர்வமான சூழல் உருவாகுங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. ஸோ அதில் ஹரிகதையில் பாட்டு வாஸ் அன் எசென்ஷியல் எலிமெண்ட். அதில்
பின்னாடி பாடுறவங்களுக்கு நல்ல பாடா போறாரு. அந்த மாதிரி அவங்க பேரதான் ஞாபகம் இல்லாம எக்ஸாக்ட் பேரை கத்துருக்கேன். இவங்கெல்லாம் பார்மலா கத்துனாலும் அவருக்கு வந்து இன்ஸ்பிரேஷன்ஸ் அவரே போய் தேடி கத்துக்கிறது. மூணு பேரை குறிப்பிட்டு குறிப்பிட்டு சொல்லலாம். அப்கோர்ஸ் இந்த தவிர வந்து ஹரிகிருஷ்ணலோ முத்தியாபாரதர்ல முத்தமணி ஏற்றதான் வந்து நேரடியா கத்துக்கிறார். தட் அபார்ட் அவரா தேடி போய் அண்ட் கடைசி வரைக்கும் அவங்க இந்த மூணு பேர் பேரை வந்து அவர் சொல்லிட்டே இருந்தார். என்னோட இன்ஸ்பிரேஷன் அதுல முதல் ஆள் வந்து காஞ்சிபுரம் நயனா பிள்ளை. அன்பாசாரி அவரோட ரெக்கார்டிங்ஸ் ரெக்கார்ட்ஸ் தான் அவங்க இல்லை. அதனால நம்ம எனக்கு இருக்கு காஞ்சிபுரம் நயனா பிள்ளை என்னெல்லாம் பண்ணுவார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு எஸ்ராஜன் பாடி தான் அவர் என்ன சுவாரம் பாடுறா என்ன மாதிரி இதெல்லாம் நடந்திருக்கு அவர் எப்படிப்பட்ட ஒரு பர்சனாலிட்டி மாதிரி நிறைய மியூசிக்கல் அண்ட் மியூசிக் சுற்றி இருக்கிற நிறைய விஷயங்கள் அவரை பாதிச்சிருக்கு. அண்ட் அந்த மாதிரி பாடணும் அந்த அவரை பாடி அந்த அந்த பாவம் வந்து எல்லாரையும் ரீச் ஆகணும் அப்படிங்கிறது வந்து அவருக்கு ரொம்ப ஆழமாக வருது. அதே மாதிரி அந்த அப்போ தனமாள் வாசிக்கு இந்த சேம்பர் கான்சர்ட்ஸ் அண்ட் ஹவுஸ் எப்படி அது வந்து பயங்கர கூட்டம் போகுமா இல்லை இவர் வந்து இவர் அந்த கச்சேரியும் கேட்கணும் கச்சேரியும் கேட்டு அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இவருக்கு வந்து ஒரு அல்வா பாக்கெட் வர ஒரு போனஸ் இவர் இவருக்கு அதை கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவர் அப்பா வந்து தனமான கச்சேரி போய் முடிச்சா உட்காந்து கேட்டு என்ன பண்ணான் அப்படின்னு சொன்னேன்னா அவனுக்கு வந்து ஒரு பாட்டாம் அல்வா பாக்கெட். ஸோ அது அதை தவிர இவர் வந்து இந்த தனமாள் கிட்ட என்னெல்லாம் கற்றுக்காங்கிறது அது அதிகம் அவர் ரொம்ப ரொம்ப சின்ன வயசுல தான் அவர் வந்து கேட்டிருக்காரு. பட் அப்போ வந்து அவங்க வந்து அக்ஷயலைகள் இப்போ எப்படி பாடுவாங்க எந்த இடத்துல எடுத்துவாங்க இல்லை நிஜமாக நாங்கள்லாம் வந்து அந்த பதவி வந்த அப்படின்ற இடத்துல நாங்கள் எல்லாருமே அழுவோம். அந்த அம்மாவும் கட்ட குறைச்சிப்பாங்க அந்த இடத்த வாசிக்கும் போது நாங்கள் எல்லாருமே அதை பார்த்து அழுவோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. நீ நம்புறதுக்கு கஷ்டமா இருக்கு பட் கமிங் ஃப்ரம் அ மேன் ஆஃப் சச் ஆதர் தேடி நம்ம தான் வேண்டியிருக்கேன். அதே மாதிரி அதர் பர்சன் ஹூ இன்ஃப்ளூயன்ஸ்டு எஸ்பெஷலி இவருக்கும் நல்ல ஒரு சாரி இருந்ததுனால நல்ல சாரி நம்ம இங்கே ஜிஎம்பியும் அவருக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸாக இருக்குது. ஓ அதுவும் ஒரு ஏர்லி இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கிற லேட்டர் ஹி மோல்டட் ஹிஸ் ஸ்டைல் ஃபார் சூட் ஹிஸ் பர்பஸ் அப்படின்னு தான் சொல்ல இருக்கேன். ஸோ அப்புறம் சீன் தட் அவர் வந்து அன்னி அந்த காலத்தில் வந்து மியூசிக் அகாடமி இந்த மியூசிக் அகாடமின்னு ஒன்று ஆரம்பித்த உடனே காம்படிஷன்ஸ் வைக்கிறாங்க. அப்போது இந்த பார் வாஸ் ஃப்ரம் 10 இயர்ஸ் டு 55 இயர்ஸ் எனிபடி கேன் பார்ட்டிசிபேட் கேன் சீ ஃபர்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ் ஒரு சப்ஜெக்ட்லாம் இல்லை ஏதோ என்ன நம்ம லிஸ்ட் கொடுக்கணும் அந்த லிஸ்ட்லேருந்து அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை பாடுவோம் அந்த மாதிரி. ஸோ இவர் முதல்ல ஃபியூ இயர்ஸ் பார்ட்டிசிபேட் ஒரு 2-3 வருஷம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். ஒன் ஆஃப் த இயர் இன்ஃபேக்ட் ஜிஎன் பி ஒன் தி காம்படிஷன். அதுக்கப்புறம் தொடர்ந்து 3 வருஷம் இந்த மாதிரி ப்ரைஸ் வாங்கியிருக்காரு. இன்ஃபேக்ட் அப்படி ஒரு வருஷம் இவர் ப்ரைஸ் வாங்கி இவரோட படம் வந்து ஹிந்துவில் பப்ளிஷ் ஆன உடனே தான் இவருக்கு வந்து சினிமாவில் நடிக்கிற வாய்ப்பே இருந்துச்சு. இப்போ அப்போ இந்த சாந்தாராம் அப்படிங்கிற ஒரு ஏஜ் டிரெக்டர் ஹி வாஸ் மேக்கிங் அ மூவி இன் அந்த காலத்தில் ஒரு கலர் படம் ஃபால் சைட் த்ரீ பயங்கர எக்ஸ்பென்சிவ் பட்ஜெட்டில் கோலாப்பூரில் வந்து ஏற்கனவே மூவி அந்த படத்தோட செட்டை வந்து சரி இவ்வளோ போட்டு பண்ணுறோம் இதில் ஒரு ட்ரையல் வருஷனாக அதே செட்டை யூஸ் பண்ணி ஒரு தமிழ் படம் நம்ம எடுக்கலாம் அப்படின்னு அவங்க கிடைக்க தோணி இவரோட படமும் பார்த்து அண்ட் இவங்க அப்பாவுக்கும் இந்த மாதிரி இவங்க அப்பா வாஸ் ஆல்சோ அன் இன்ட்ரெஸ்டிங் பர்சன் அவர் வந்து ஷேக்ஸ்பியர் ஸ்டைலில் சில அட்டம்ஸ்லாம் பண்ணியிருக்கார். ட்ராமா எழுதி அவர் வந்து ஒரு அமைச்சர் அரங்கேற்றம் தான் படம் பண்ணியிருக்கார். ஸோ இந்த மாதிரி ஒரு லிங்க் கிடச்சி இவங்கெல்லாம் ஃபேமிலியோட போயிருக்காங்க. ஸோ மியூசிக் அகாடமி இந்த ப்ரைஸ் வாங்கினது வாஸ் ஆல்சோ அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் ஹிம் டு ஆக்ட் இன் ஃபிலிம்ஸ். அந்த படம் இட் வாஸ் அ மெகா ஹிட். அந்த படத்தில் வந்து நடித்த உடனே அவருக்கு வந்து நிறையா அந்த படத்தில் வந்து சில பாடல்கள்லாம் வந்து தியாகராஜர் பற்றிய தழுவி பாபநாச சீமன் வந்து தமிழில் தமிழ் படுத்துகிற அந்த ராமாயணத்தை கான்டெக்ஸ்டில் போட்டு அதை இவர் பாடினது வந்து அந்த சமயங்களில் பெரிய ஹிட் ஆகிடுது. அப்போ இவருக்கு நிறைய கச்சேரி பண்ணக்கூடிய வாய்ப்பும் கிடைச்சிருக்கு. அந்த கச்சேரிகளில் வந்து இவரும் இவரோட தம்பி பாலச்சந்தரும் சேர்த்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பாலச்சந்தர் இன்ட்ரெஸ்டிங்லி வாஸ் பிளேயிங் ஹார்மோனியம் ஆர்த்தலா. அதில் வந்து இவர் பாகிஸ்தான் பார்ட்டிஷன் முன்னாடி பாகிஸ்தானில்
கராச்சி இல்ல அந்த மாதிரி இடம் இல்ல இந்தியாவுக்கு அப்போ வந்து தே ஹேவ் கால்ட் பிரபாத் ப்ரொடிஜிஸ் அந்த மாதிரி சில நோட்டீசஸ் நான் பார்த்துருக்கேன். அப்போ வந்து முதல்ல இந்த கச்சேரிக்கு முன்னாடி உங்களை கூப்பிட்டு இல்ல சில ஊர்ல வந்து இந்த தியேட்டர் ஸ்கிரீனிங்ல அந்த படம் ஸ்கிரீன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு கச்சேரி பார்க்கலாம் அந்த கச்சேரியில் உங்களை கூப்பிட்டு ஆர்டர் பண்ணி இவங்க இவங்க தான் அந்த படத்தில் நடிச்சோம்னு சொல்லி இவர் ஒருத்தவங்க கச்சேரி பெர்ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த படம் So, I mean, the point I want to make is, he was a fairly successful hero after his first movie. And then, he had the offer of acting in the mega hit movie Mangam Masaladam. Then he got in the big man down. The music room art room bore. Being in a Mari mindset. And also his wife was also not for his career as an artist. So in the end of the Arnang and Nana Nathaka from Padangal and Nadigalan. பட் இன்ட்ரெஸ்டிங்லி அவர் நடிச்சு இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய படமும் ஒன்று ஆனால் அது இந்த மூணு படமும் இல்லை. சிவகவியில் ஒரு படம் எம்கேடி நடித்தது அதில் வந்து இவரோட தங்கை தான் ஹீரோயின். இவர் தங்கைக்கு வந்து பாதுகாப்பாக இருக்கணுங்கிறதுக்காக இவரும் எங்கள் அப்பாவும் போனதில்ல. இவங்க அப்பா வந்து அதில் குரு குருகுலம் நடத்துல குருவாக நடிச்சிருக்கார். இவர் மூணு ரோல் நடிச்சிருக்கார். வேலன் திருத்தன் வயசான ஹீரோ ஓல்டஸ்ட் லிவிங் நான் சொன்ன வார்த்தை பிரயோக ஓல்டஸ்ட் லிவிங் இந்தியன் சவுத் இந்தியன் ஆர் தமிழ் ஃபிலிம் ஹீரோ அப்படிங்கிற ஆனர் ஆஃப் அவர் கமிங் பேக் மியூசிக் அகாடமி கெரியர் இன் மியூசிக் அஸ் வெல் அஸ் இன் ஆர்ட் ஓரளவுக்கு எஸ்டாப்ளிஷ் ஆன ஸ்டேஜில் த ஃபேமஸ் டான்சர் ராம் கோபாலோட தொடர்பு அப்போ ராம் கோபால் ஆர்ட் டிரெக்டர் போத் டேக்கிங் கேர் ஆஃப் போத் இஸ் ஆர்ட் சைட் அஸ் வெல் அஸ் த மியூசிக்கல் சைட் ஆஃப் இஸ் டூ ஸோ ஹி மூவ் டு பெங்களூர் அண்ட் ஹி வாஸ் தேர் வித் ஹிம் ஃபார் 5 months ஹி செட் ஹி வாஸ் அப்பாயிண்டட் அஸ் அ ஆர்ட் டைரக்டர் ஆன் அ சாலரி ஆஃப் 1000 rupees per month 5 months இருந்தால் நம்மளுடைய காசு விடல ஆனால் தான் பார்த்துட்டார் பட் he had an upper even before that he had performed in All India Radio in fact corporation radio போய் All India Radio அப்படின்னு ஆரம்பிச்ச போது முதல் கச்சேரி பாடினர் வந்து நீக்கப்பட்ட மாட்டார் ரெண்டாவது கச்சேரி பாடினர் பேசுகிறார் இன்ஃபேக்ட் 75 வருஷம் All India Radio ஆரம்பிச்சு ஆனபோது திரும்பி அதே மாதிரி முதல் ஒரு கச்சேரி அடிக்கட்டும் நீக்கப்பட்ட மாட்டோம் அதே அக்காம என்ன சொல்ல கோவில் கட்டி அது வந்து சிறந்து பேர் போட்டு
அவர் நிறைய ரிசர்ச் பண்ணிட்டேன். இன்ஃபேக்ட் ஃபேமிலியில் வந்து யாரோ ஒருத்தர் முகம் ஒரு
அந்த அந்த ட்ரெடிஷ்னலாக வச்சு பூஜை பண்ண அந்த மோகம் நடக்குது அப்படின்றது. அண்ட் அந்த ஃபேமிலியும் அவர் செவி பயிற்சி தீட்சிதர் எப்பவுமே வந்து இந்த பச்சை கலர் சால்வை தான் போட்டுருவாரு அப்படின்ற செய்தியும் அவர் கிடைச்சிருக்கு. இது தவிர அவர் பண்ணின அந்த நவகிரக கிருதீஸ் அதை டெபிக் பண்ண அப்படி பேக்ரவுண்டில் அந்த நவகிரகத்தில் வச்சு அண்ட் அவர் வைனிகர் அந்த வீணை அண்ட் அவர் அந்த யூனிக்காக இருக்கிறவங்க அந்த வீணையில் எப்பவுமே இந்த யாழ் வந்து கீழ் நோக்கி இருக்கும். நம்ம தீட்சிதரோட வீணையில் வந்து அது மேல் நோக்கி இருந்தது அப்படின்னு அதை பதிவுபடுத்தாங்க. அதே மாதிரி ஷாமா சாஸ்திரி வந்து ரொம்ப பக்தர்கள் தான் இந்த ஸ்ரீ சிங்கப்பூரிய ஷாமாங்கிற பேரே வந்து கொஞ்சம் டார்க் கம்ப்ளெக்ஷன் அப்படிங்கிறதுனால அவர் கொஞ்சம் அந்த டார்க் கம்ப்ளெக்ஷன் பட்டு அண்ட் பர்சனல் நானே டோல் போட்டு அவர் அந்த விடலை போடுறதுக்கு அதனால அது அதையும் அவர் காமாட்சி மேலே நிறைய கருத்துக்களை கண்ட்ரோல் பண்ணியிருக்கனால அதை பேக்ரவுண்டில் வச்சு இந்த இந்த பர்டிகுலர் ஓவியம் வந்து நீங்கள் எங்கே போனாலும் பார்க்கலாம். இது வந்து அவர் எல்லா சைஸ்லையும் பண்ணியிருக்காரு சொன்னார். ஒரு மினியேச்சர்லேருந்து ஒரு மெகா பெயிண்டிங் அளவுக்கு பண்ணியிருக்காரு. எல்லா சர்ஃபேஸ்லையும் பண்ணியிருக்காரு. சில்க் சில்க் பெயிண்டிங் பேப்பர் தயார் பண்ணுறதுலாம் யூஸ் பண்ணி ஃப்ளைவுட்டில் பெஸ்ட்டாக ஒரு 4 அடி 6 அடி அதில் பண்ணின ப்ளைவுட் பெயிண்டிங்ஸ் இது எல்லாமே இந்த மயிலாப்பூர் சென்டராக வச்சுட்டு ஒரு 4 கிலோமீட்டர் சுற்றி வந்தால் இதை நீங்கள் மிஸ் பண்ணவே முடியாது. நீங்கள் திருப்பி திருப்பி நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம். அந்த மாதிரி நிறைய இடங்களில் இது காணக்கூடிய ஒரு ஓவியம். அண்ட் இதுக்கு அவர் வந்து இந்த காப்பிரைட் பேட்டன்ட் இதெல்லாம் எதுவுமே பண்ணிக்கல. அண்ட் இதை எத்தனை பேர் எத்தனை பிரதி எடுத்து கொடுத்து எத்தனை பேருக்கு ஒருத்தமோ பரவாயில்ல, நம்ம மட்டும் ஓவியம் வந்து பல பேர் பூஜை அறையில் இருக்கே அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை அவருக்கு இருந்தது. சரியா தப்பான்னு தெரியல, பட் அவருக்கு அப்படி இருந்தது. Obviously, it inspired it, it was very well received. அப்போ அந்த சமயங்களில் வந்து இவர் கச்சேரி வாய்ப்பு வந்து ஒரு தடவை பாம்பே பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சபோது அப்போ இமே ஃபர்ஸ்ட் டிசிப்ளின் அஜெண்டா. இவர் இவரோட பிரதர் அண்ட் பிரதர்ஸ் வைஃப் மூணு பேரும் அஜெண்டாவுக்கு போனப்போது அவர் அவர் சொன்னது ஒன்றே ஒன்று தான், அஜெண்டாவுக்கு போனேன் அப்புறம் 6 மாதத்துக்கு என்னால் ப்ரெஷர் போட முடியும். That is what இந்த போர்ட்ரேட் வந்து அவர் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் எந்த
இருந்த ஒரு ஆங்கிலேய வரைஞ்ச போர்ட்ரை, காந்தியோட போர்ட்ரை பின்னாடி வந்து மற்ற புத்தர் மாதிரியான புத்தரெல்லாம் எல்லாம் வச்சு காந்திய போர்ட்ரை பண்ணி கேட்டான். ஃபேர்லி சக்சஸ்ஃபுல்லி இது அவர் வந்து போர்ட்ரை பண்ண வரலன்னோ இல்லை இப்போ இது பார்த்தீங்கன்னா இட்ஸ் இட்ஸ் நாட் அ டிபிக்கல் ஸ்டைல் அஜந்தா பாணி இந்திய பாரம்பரிய பெஸ்கோ ஸ்டைல் ஓவியர்கள் இதை பார்த்தா இன்ஃபேக்ட் இந்த ஒரு ஒரு பியூர் அகாடமிக் ஓவியம் மாதிரி வந்து இந்த ஒரு இடத்துல உட்காந்து ஃப்ரீயாக உட்காந்து காப்பி பண்ணுவாங்க அந்த இடத்த அப்படியே அதே மாதிரி பதிவு பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ண ஒரு பர்ஸ்பெக்டிவ் இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற ஒரு ஓவியமாக தான் இதெல்லாம் அவன் வந்து சக்சஸ்ஃபுல்லாக பண்ண வந்தும் ஒரு கான்சியஸான ஒரு டெசிஷனாக இந்த மாதிரி ஒரு பாரம்பரியமாக இருக்கிற ஒரு வழியை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு ஒரு கான்சியஸ் டெசிஷன் எடுத்து தி கோஸ்ட் அவர் வந்து இந்த பழைய ஓவியங்களை பார்க்காதவங்கன்னா வந்து அவர் அஜந்தா மட்டும்தான் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கனெக்டேஷனில் பேசலாம். பட் பழைய ஆர்டிஸ்டை பார்த்தவங்களுக்கு இல்லை அவரை நேராக பார்த்து பழகினவங்களுக்கு அவர் எப்படிப்பட்ட ஓவியர் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அவரோட இன்ஃப்ளூயன்ஸுங்கிறது இந்த விஷ்ணு தர்மதான இந்த சித்திரசூத்திரால ஒரு பகுதியாக இருக்கிற இந்த ஓமைகளோட அவயங்களையோ இல்லை மற்ற ரெப்ரசன்டேஷன்ஸை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் வந்து அவருக்கு ஒரு மேஜர் இன்ஃப்ளூயன்ஸாக இருக்குது. இன்ஃபேக்ட் இந்த வலது பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த தாமரை மாதிரி இருக்கிற ஒரு ஆண் ஒரு பெண் முகம் முழு நிலவு மாதிரி ஒரு ஆண் ஒரு பெண் அதே மாதிரி இந்த பிறை மாதிரி இருக்கிற ஒரு ஆண் ஒரு பெண் இந்த மாதிரி ஒரு சிம்பாலிசம் அவர் அவருக்கு வந்து இந்த சிம்பாலிசம்ங்கிறது ஒரு பெரிய விஷயமா அவர் போனது. அவர் அடிக்கடி சொல்றதே அதான் வந்து நம்ம ஒரு ஒரு விஷயம் ஒன்னா பார்க்கறது வந்து ஆர்ட் வந்து ஆயிரமா காட்டணும். நம்ம 1000 விஷயமா வச்சுட்டு நம்ம அந்த ஆர்ட்டை பார்த்தா நமக்கு அது 10,000 விஷயமா கொடுக்கணும். அது அது வந்து ஒரு ஒரு சிம்பாலிக் அப்ரோச். அதுதான் வந்து வாட் இஸ் ரியல் அப்படிங்கிறதோட வாட் இஸ் ஐடியல் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு அவர் இந்த இடத்துல பார்க்கும் பார்த்தீங்கன்னா வந்து இது நான் ஒரு தடவை அவரை மீட் பண்ணும்போது இந்த மாதிரி அப்போ எனக்கு அவர் வரைஞ்சிருக்கான்னு தெரியாத காலத்துல இப்படி பல ஓமைகள்லாம் இருக்கேன். இந்த ஓமைகள்லாம் நிஜமா நிஜமாவே ஒரு மனுஷனோட அவயங்கள் இந்த பாடல்கள் ஓமை மாதிரி இருக்க முடியுமா? இதை வந்து ஒரு ஓவியரா உங்களால உருவிச்சு உங்க மனக்கண்ணில் பார்த்து சொல்ல முடியுமா அப்படின்னு எனக்கு எஸ்பெஷலி அந்த கான்டெக்ட்ல இந்த அந்தராம சௌந்தர்யம்னு ஒரு ராம நாடக கிருதி ஒன்று இருக்கு. அந்த கிருதியில வர ஓமைகளை பத்தி நான் வந்து ஒவ்வொரு கான்வர்சேஷன் வந்து ஒரு பேப்பரை எடுத்து எனக்கு இந்த ஓவியத்தை இந்த லைன் டிராயிங்களை வரைஞ்சி கொடுத்தாரு. அப்போ அதுல முதல்ல அந்த பாடல அவரை பாடியே கேட்போம். தென் மேபி வி கேன் அப்ரிஷியேட் திஸ் மிகுந்தை பூமி அகலங்கண் விழுந்தும் கழுத்துக்கு இளங்கமுகேந்தமாபுக்கிணை பூமி அகலங்கண் விழுந்தும் கழுத்துக்கு இளங்கமுகேந்தும் மேலும் மலையும் நானும் பார்க்க பார்க்க பதினாயிரம் கண்கள் வேண்டும் அந்த உதடுகள் இந்த பார்க்கும் மலர் போன்ற கழுத்து இந்த
மேலும் மலை மாதிரி இருக்கிற தோல், தாமரை மாதிரி இருக்கிற பாதம், இந்த மன்மதனோட இந்த அம்பு மாதிரி இருக்கிற இவரோட வீட்டு மாதிரி இருக்கிற இவரோட வீடு, அண்ட் இந்த அம்பராசனி மாதிரி இருக்கிற முழங்கால், இந்த யானை குதிக்க மாதிரி இருக்கிற காலத்து, இது எல்லாருக்கும் அப்படி இருக்க முடியும் அப்படிங்கிறத வந்து காமிச்சு அதை தாமரை சென்டர்ல பெருசா போட்டு இந்த மாதிரியான ஒரு ரெப்ரஸன்டேஷன் தான் அவருக்கு அங்கே திருப்தியை கொடுத்து ஹி வாஸ் மோர் நோன் ஃபார். இது ஒரு இதை பார்க்கணும் நம்ம சொன்னாலும் வந்து இது ஒரு ஸ்பான்டேனியஸா நம்ம ஒரு கான்வர்சேஷன் அவர் வரைஞ்சது அப்படின்னு தெரியும். இல்லைன்னா அது அப்படி தெரிஞ்சு போயுமான்னு தெரியல. ஸோ அஸ் ஐ செட், அவருக்கு வந்து ஐடியலிசம் அதை ரெப்ரசன்ட் பண்றதுல தான் இன்ட்ரெஸ்ட் இருந்தது, மோர் தென் ரியலிஸ்டிக் போர்ட்ரேட். அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸாக நான் கொஞ்சம் ஓவியங்களை காமிக்கிறேன். ஸோ நம்ம அந்த மலரும் இருக்கிறது வந்து இந்த ராமர் அந்த வில்ல முடிக்கிற சிவதனுஷம் முடிக்கிற காட்சி. இன்ட்ரெஸ்டிங்லி இதே மாதிரி எக்ஸ்ட்ரா நம்ம வீட்டில் வச்சுருக்கிற மாதிரி ஒரு படம் வந்து அடிக்கடி ஹிந்துவில் அவரை பற்றி ஆர்டிகள் வரும்போது தான் அந்த சீதா கல்யாணம் வரும். அது எக்ஸாக்ட்லி இதே மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து இந்த ஏகலை வந்து அவன் வந்து இந்த துரோண சிலையை செஞ்சு வச்சு அவன் ப்ராக்டிஸ் பண்ணுற ஒரு காட்சி. ஸோ இது வந்து இந்த கிருஷ்ணரை வேற மாதிரி போர்ட்ரேட் பண்ணுது. அண்ட் இதில் இன்னொரு பியூட்டி என்னன்னா அந்த டூ கலர் இந்த த்ரீ கலர் ஸ்கீமிங்ஸில் இதுவும் அந்த பியூட்டியை கொண்டு வர்றது நாட் ஓன்லி இஸ் வால் கலர். இது அன்ஃபார்ச்சுனேட்லி என்னன்னா அவரோட அந்த ஒரிஜினல் ஓவியங்களில் பார்க்கும்போது ஒரு பயங்கரமான டெப்த் தெரியும். அதாவது லிட்டரலா வி கேன் ஃபீல் செவரல் லேயர்ஸ் இன் த பெயிண்டிங். அண்ட் ஆல்சோ ஃபிகரேட்டிவ்லி தேர் ஆர் மெனி லேயர்ஸ். ஒரு பர்சனாலிட்டி அவனுக்குள்ளே வந்த கதை அது இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ஸ் ஃபிகரேட்டிவ்லி விட அது எப்படி வருது அப்படிங்கிறது வந்து பல பேருக்கு ஆச்சரியமாகவே இருக்கு. நான் இவருக்காக இவரை பற்றி ஆவண படம் எடுக்கணும்னு நினச்சி நான் சில ஆர்டிஸ்டெல்லாம் சந்திச்ச போது அவங்களுக்கே வந்து இது ஒரு மலைப்பாக இருக்கிற விஷயமும் ஒரு வியப்பு விஷயமாக தான் இருக்குது. அதை அவர் எப்படி கொண்டு வந்தார் அப்படிங்கிறது வந்து அவரோட அந்த பீசே இட்ஸ் பேஸ்ட் ஆன் இஸ் சைனீஸ் டெக்னிக். அவரோட இன்ஸ்பிரேஷன் ஒரு பெயிண்டிங்கிறது அவருக்கு வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு மாதம் ஆகும். அதை ஒரு கலை இப்போ ஒரு கேஷவ் அப்படின்னு ஆர்டிஸ்ட் அவர் சொன்னார் அவரோட ப்ளூங்கிறது ப்ளூ கிடையாது. அந்த ப்ளூ வரத்துக்கு வந்து பல கலரை வச்சு ஒன்று மேலே வச்சு வாஷ் பண்ணி வாஷ் பண்ணி வாஷ் பண்ணி வாஷ் பண்ணி ஒரு கலர் போடுவார். அதுக்கப்புறம் அதை வாஷ் பண்ணி சரி அதுக்கப்புறம் காயும் திருப்பி அதை எடுத்து திருப்பி அது மேலே ஒரு கலர். இப்போ இந்த அதில் இந்த டிரான்ஸ்பரண்ட் கலர்ஸ் ஒபேக் கலர்ஸ் இருக்கு. இந்த டிரான்ஸ்பரண்ட் மேலே டிரான்ஸ்பரண்ட் போடலாம். அது போடும்போது அது திருப்பி இருக்கிற கலரும் நமக்கு அது கலந்து நமக்கு அந்த இம்பாக்ட் நல்லா இருக்கு. இந்த ஒபேக் கலர் மேலே போடுவோம் அது கீழே இருக்கு அப்படின்னு தெரியாது. ஸோ அந்த கிளெவர் மிக்ஸ் ஆஃப் த டிரான்ஸ்பரண்ட் அண்ட் ஒபேக் கலர்ஸ் இதில் என்ன ஒரு இதுன்னா அவர் வந்து வாட்டர் கலர் அவரோட மீடியமாக நான் சூஸ் பண்ணேன். இதில் அந்த இந்த மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி போகுது. அதாவது மிஸ்டேக் பண்ணி திருத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடியாது. நம்ம முதல்லையே ஃபஸ்ட்டே ஹி ஹஸ் டு டிசைட் இஸ் ஃபுல் கலர் ஸ்கீம். அண்ட் அந்த ஒரு கலர் வரதுக்கு வந்து இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ஒரு 10 கலர். அது வாஷ் பண்ணி வாஷ் பண்ணி வாஷ் பண்ணி ஃபைனலாக அந்த கலர் வந்து நமக்கு கிடைக்கிது. இது முதல்லயே இத்தனை கலர் இந்த ப்ரொபோர்ஷனில் சேர்ந்தா நமக்கு கிடைக்கும். நான் வந்து இதில் ஆவணத்துக்காக நான் அவங்ககிட்ட ஒரு செட்டப் ஓவியம் அதில் சேம் கலர்ஸ் இந்த லேயர்ஸ் யூஸ் பண்ணி பட் ஒவ்வொன்றுக்குமே வேற வேற நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஆஃப் த பேக்ரவுண்ட் அந்த சர்ஃபேஸ் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். இதுலேயும் 6 லேயர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காரு, 6 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காரு. அந்த 4 ஹனுமான் மறந்து கொடுத்தாரு, 4 ஹனுமான் தான். அந்த பேக்ரவுண்ட் எல்லாமே 4 டிஃப்ரெண்டாக இருந்தது. ஒவ்வொன்று வந்து ரெட் ரெட்டிஷ் ஜாஸ்தியாகவும் ஜாஸ்தியாகவும் கிரீனிஷன் ஜாஸ்தியாகும். பட் எல்லாருக்குமே அதே அண்ட் நம்ம முதலே தெரியணும் இந்த ஃபைனல் அவுட்புட் வரணும்னு. அந்த ஃபைனல் அவுட்புட் வர்றதுக்கு என்ன ப்ரப்போஷனில் எவ்வளோ லேயர்ஸ் எவ்வளோ வாஷ் பண்ணோம் அப்படிங்கிறதும் தெரியும். அண்ட் இதில் பியூட்டி என்னன்னா சில
முதல் முதலா
புத்தகம் பப்ளிஷ் ஆன போது எல்லா ஜாம்பவான்களும் அதுக்கு முகவரை எழுதினாங்க. மருண் சுந்தரமையர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ்ல இவ்வளவு அழகா கீர்த்தன பண்ண முடியும் அப்படிங்கறத வந்து அரங்கி சொல்ற மாதிரி கேட்டிருக்காங்க. கூட்டனுக்கு நேத்திரம் கிடைத்தது போல இந்த கீர்த்தனைகள் அமைந்துள்ளன அப்படின்னு அவர் சொல்லியிருக்க. இந்த மாதிரி கூவே சாமியாரையர் வந்து இந்த பத்தி எழுதியிருக்கார், அந்த புத்தகத்திற்கு முகவரை எழுதியிருக்கார். இவ்வளவுதான் இருந்தாலும் அந்த ஒரு 10-15 வருஷ காலத்திலேயே அந்த கீர்த்தனைகள் வந்து ஆல்மோஸ்ட் வழக்கொழிந்து போய் போனதாக தான். ஒரு சில அறிகுறி பாடின சில பாடல்கள் அந்த மாதிரி அங்கே அங்கோமே ஒன்று இருந்ததே தவிர, இந்த 72 யாராலும் பாடமாட்டார். அதுக்கு பல காரணங்கள், பட் முக்கியமா இந்த கோடீஸ்வரையர் கிருதி புஸ்தகமே வாங்க முடியாதவர்கள் படிப்புல இல்லாத நிலைமை கூட வந்துருக்கு. இவர் ஆர்மியில் இருந்தபோது அந்த வீணை கனமான பேரன் டி சங்கரன் இருந்தார். அவர் இவர்கிட்ட இந்த புத்தகத்தை கொடுத்து, நீ தான் இது சரியான ஆள், நீ வந்து இதை பாப்புலரைஸ் பண்ணுவோம், ஆல் இண்டியா ரேடியோவில் ஒரு ப்ரோக்ராமாக பண்ணி பாப்புலரைஸ் பண்ணுவோம். ஸோ அன்னைக்கு அந்த கிருதிகளை பார்த்ததுக்கு அவருக்கு அதுவே ஒரு வாழ்க்கையின் ஒரு முக்கியமான ஒரு அங்கமாக போயிடுச்சு. அந்த நிலைய வித்வானா, அந்த அந்த சமயத்தில் நிலைய வித்வானா சில வைத்தேசி அப்படிங்கிற ஒரு ஆர்டிஸ்டோட சேர்த்து ஒரு அரை மணி நேரம் சுத்த ஒரு சுத்தமதி மாறாகும், இன்னொரு அரை மணி நேரம் ஒரு பதிமதி மாறாகும். அதாவது இந்த 72 மேலகட்ட ஆகங்களை வந்து தாய் ஆகங்கள்னு சொல்லுவோம். அதுல 36 வந்து ஒரு விதமான மா இருக்கும், இன்னொரு 36 இன்னொரு மதியம் வரும். இது ஒன்று வந்து சுத்தமதி மூணும் இன்னொன்று வந்து சின்னமதி மூணும். இதில் ஒரே ரெண்டுமே வந்து ஒரு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃபீல் இருக்கு. ஒன்று வந்து நேர் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து ஒரு செமினாயின் சப்ஜெக்ட் ஆகும். ஒரு இதெல்லாம் வந்து ஒரு சப்ஜெக்ட் விஷயம் தான், பட் அப்படி சொல்லுங்க. பட் வாட் வி கேன் அக்ரீஸ் சுத்தமதிமராகவும் பிரதிமதிமராகவும் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹாஃப் அன் அவர் வந்து இவரும் அந்த கதிகளை வந்து அவங்களுக்கும் சொல்லி கொடுத்து இவங்களை பர்ஃபார்ம் பண்ணி அது நேஷனல் ப்ரோக்ராமாக எவ்ரி வீக் வந்து 36 வாரங்களுக்கு வந்தது. அவங்க வந்தபோது இட் கிரியேட்டட் அ ஹியூஜ் இம்பேக்ட். அண்ட் இதில் இது அப்போ அதை கேட்டவங்க, அண்ட் இன்னைக்கு ராஜப்பாயை கேட்டவங்க, இன்னைக்கு வந்து அதை ரீப்ரிண்ட் பண்ணது அந்த புத்தகத்தை திருப்பி இன்னொருத்தரவை போட்டதும் வந்து எஸ் ராஜன் தான். அவங்க சொந்த முயற்சியினால் அதை திருப்பி படிச்சார். இம்பேக்ட் அது புத்தகமாக பதிப்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர் வந்து கைப்பட எழுதி கைப்பட வெறும் கிருதி மட்டும் இல்லை, கிருதி நோட்டேஷன் அதுக்கு அர்த்தம், அண்ட் அடிஷ்னலாக ஒரு போனஸ் மாதிரி சில பாடல்கள் எடுத்து ஒரு ஓவியமும் சேர்த்து வரைஞ்சு ஜெராக்ஸ் பண்ணி யாருக்கு போய் கேட்டாலும் வந்து ஒரு அதுமான மோஸ்ட்லி அவர் ஃப்ரீயாக கொடுப்பாரு தான் நினைக்கிறேன். பட் அது போட்டிருக்கிற வேலை வந்து கொடுத்துருவோம். 72 கிருதிஸ் பிளஸ் அடிஷ்னல் கிருதிஸ் ஆஃப் கோடீஸ்வரையர், முதல் பதிப்பில் வந்த இந்த முகவுரைகள் எல்லாத்தையும் கைப்பட எழுதி ஜெராக்ஸ் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துருக்கேன். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, யார் கோடீஸ்வரையர் கிருதி பாடல் கிருதிசை கற்றுக்கணும் அப்படின்னாலும் இவர் வந்து மறக்காமல் சொல்லி கொடுத்ததோ இல்லாமல் முதல்ல ஒரு கண்டிஷன், இது ஒரு ப்ராமிஸ் ஒன்று வாங்கிப்பது, அவசியம் ஒரு கிருதியாவது ரெண்டு கச்சேரி புத்தகமாவது பாடுவேன் அப்படின்னு ஒரு சத்தியம். இதெல்லாம் இது இந்த மனுஷனுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். ஸோ நம்ம பண்ணோம், நம்ம கற்றுக்கணும், நம்ம பாடணும் போயிருக்கலாம். எவனே ஒருத்தனை வந்து கற்றுக்கணுன்றவனை கூப்பிட்டு வச்சு நீ வந்து சத்தியம் பண்ணுன்னு சொல்லி அவனுக்கு வந்து சொல்லி கொடுத்து நீ எனக்கு கிளாஸ் ஃபீஸ் ஒன்று தர வேணாம், ஆனால் கண்டிப்பாக ரெண்டு கச்சேரி ஒரு தரமாவது ஒரு கிருதியாவது பாடுவேன். இன்னைக்கு ரொம்ப நல்ல புழக்கத்தில் இருக்குன்னே சொல்லக்கூடிய அளவுக்கு கோடீஸ்வரையர் கிருதிகள் வந்துருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்னொரு விஷயம், அதை வந்து அன்னைக்கு அன்னிலேருந்து கேட்டுட்டு வரவங்க பிஎம் சுந்தரம் மாதிரியான ஆய்வாளர்கள் சொல்றது, கோடீஸ்வரையரோட பதிப்பிலேயே அதில் அவர்கள் அவரை கொடுத்துருக்கிற சங்கதிகள் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கு. அதுக்கு இன்னும் மெருகேற்றி இன்னும் அழகாக்கி இன்னும் பல நகாசுகள் செஞ்சு இன்னும் நல்ல விதமான சங்கதிகள்லாம் ராஜன் சேர்ந்திருக்காரு அப்படிங்கிறது எல்லாரும் ஒத்துக்கக்கூடிய விஷயம். இன்ஃபேக்ட் இன்னைக்கு ஒரு டிவிடியாக கூட அவர்
தெரியல அவரோட 72வது வயசுல பாடி 72 ராகமும் பதிவாகி நீங்க ஒரு டிவிடியா ஒரு எம்பிதிரியா ஒரு கிடைக்கிறது 72 பாடி பதிவுப்பட்ட ஒரே ஆள் நீங்க அவர் தான் நான் நினைக்கிறேன். அதோட ஒரு இன்னொரு விஷயம் வந்து கோடீஸ்வர இயக்கத்துக்கு பல கிருதிகள் பாடப்படாமல் இருந்ததுக்கு காரணம் வந்து 72 கிட்டத்தட்ட 40 ராகம் வந்து விவாதியாகும். 40 ராகம் இந்த விவாதி ராகங்களை பாடினா வந்து ஏதோ ஆயிடும், வந்து நொழிச்சு போயிடுவான், அவன் கண்டு தெரியாமல் போயிடும், உடம்பு சரியில்லாமல் போயிடும், இதெல்லாம் தோஷம். இதெல்லாம் வந்து டிசனன்ட் நோட்ஸ் இருக்கிற ராகம், இதை இதெல்லாம் பாடக்கூடாது. இதுல என்ன அதை பா எல்லாமே 12 நோட் இருக்கு அப்படின்னா 12 சுரஸ்தானம் இருக்கு அப்படின்னா எல்லாமே மியூசிக்கலா இருக்கிறதான சுரஸ்தானம் இருக்குங்கிறது ஒரு சைடு. இன்னொன்று இந்த நோட்டு இந்த நோட்டும் சேரக்கூடாது, சேர்ந்தா வந்து அவ்வளோ காலுக்கு இனிமையா இல்லை அப்படிங்கிறது இன்னொரு சைடு. பட் இது வந்து ஈஸ்டிக்கான டிஸ்கஷனாக இல்லாமல் ஒரு மாதிரி இந்த பாடினா உனக்கு இது ஆகிடும் அது ஆகிடும் அப்படின்னு ஒரு உண்மையிலே இருந்தது. அது இவர் என்ன சொல்லுவார்னா விவாதிங்கிறது தோஷம் இல்லை விசேஷம் அப்படின்னு. இது பாடுறதுக்கு ரொம்ப கஷ்டம், பாட முடியல அப்படின்னு வேணால் சொல்லு, ஆனால் அது பாடினா இது பாடும் அது ஆகிடும் அப்படின்னு சொல்லாது. இது பல இடங்களில் சொல்லியிருக்காரு. இன்ஃபேக்ட் அவர் டெல் பாஸ்ட் 80s கூட நிறைய லெக்சர் டெமான்ஸ்ட்ரேஷன்லாம் சொல்லியிருந்தாரு. அப்போ பல லெக்சர் டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ்ல வந்து ஓப்பனாகவே சொல்லியிருந்தாரு, நான் வந்து 1940s டேட் ஆகும் வந்து என்னோட ஸ்டேபிள் டைரக்டாக பாடிட்டுருக்கேன், நான் இன்னைக்கு வரைக்கும் நல்லா தான் இருக்கேன், எனக்கு ரொம்ப நானே ஒரு எக்ஸாம்பிள் தான், இந்த பாடினா ஒன்றும் ஆகிடாது, நீங்கள் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாடலாம் உங்களுக்கு, ஆனால் நீங்கள் பாட விருப்பம் இல்லைங்கிறது வேற, ஆனால் இதை பாடினா இது ஆகிடும் அது ஆகிடும்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்ஃபேக்ட் இந்த சங்கீத பிதாம அவருக்கு சொல்கிற செம்மொழி சீனிவாச வந்து இவரோட விவாதி பர்ஃபார்மன்ஸை கேட்டு பேசின ஒரு சின்ன கிளிப்பை நமக்கு கேட்கும். குறிப்பிட்டு சொல்லக்கூடிய லைன் டிராயிங்ஸ் வந்து அந்த மியூசிக்கல் லெட்டர் பேட்
அவர் வந்ததேதான். அவர் மியூசிக்கல் லெட்டர் பேக் ஒன்று உருவாக்கினார். அது வந்து சாமானியர்களுக்கு 100 பிரபலமான கர்நாடக இசை கிருதிகளை அறிமுகப்படுத்துகிற அளவில் ஒரு சின்ன ஒரு லைன் டிராயிங் இல்லஸ்ட்ரேஷன், அது பக்கத்தில் ஒரு 4 வரியில் அந்த பாடலோட சாராம்சம் ஆங்கிலத்தில் தயாரிக்கப்பட்டு அது அது ஒரு லெட்டர் பேக் மூணு பக்கங்கள் வர மாதிரி தயாரிச்சிருந்தார். அதில் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த லைன் டிராயிங்ஸ், ரொம்ப தெள்ள தெளிவாக தீவிரமாக ரொம்ப நைரியமாக அதை நம்ம இன்ஃபேக்ட் அதை ஸ்கேன் பண்ணி பெருசாக பார்க்கும்போது ரொம்ப மதிப்பாகவே இருக்கும். இவ்வளோ டீட்டெயில்ஸ் வந்து வெறும் லைன் டிராயிங்ஸில் அவர் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது, அந்த ஆர்கனைசேஷன்ஸ்லாம் வந்து உற்றமேங்கிறதுக்கு இல்லாமல் ரொம்ப நவீனமாக ரொம்ப அழகாக இருக்குது. அது வந்து ரொம்ப இட் ஹாஸ் டு பி எக்ஸ்பீரியன்ஸ். அது இன்ஃபேக்ட் இட் இஸ் அவைலபிள். அந்த லெட்டர் பேக்ஸ் வந்து பல பேர் பரவலாக யூஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. So I'll show you a few line drawings. இது வந்து இன்ஃபேக்ட் அவர் பொண்ணோட கல்யாணத்துக்கு அவர் அதிரடி பார்க்கறது ஒளி பிக்சர் தெரிய பார்க்கணும் இந்த கிரக பிரவேசோட. அண்ட் இன்ட்ரெஸ்டிங்லி பார்க்கறது கணவனுக்கு வந்து ஃபஸ்ட்டு படம் வரையதாக இருந்தது வந்து எடுத்தாலும் அவருக்கும் கல்விக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுனால அதுக்கப்புறம் அவர் வந்து அதை தலை மாட்டேன் சொல்லிட்டேன். இன்ஃபேக்ட் அதனால் நமக்கு வந்து இழப்பு ஏற்படுது. அதனால நான் வந்து மணியம் முகோமிங்கிற பார்க்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு கிடச்சதுன்னு சொல்லலாம். பட் இந்த மற்றது லைன் டிராயிங்ஸ் லைன் டிராயிங்ஸ் சொல்ல முடியாது. இந்த டூ கலர் ஸ்கீம்ஸ் பட் ஸ்டில் இட் இஸ் ஸ்டில் ஸ்கீ அந்த தீர்க்கமான அந்த ரேகைகளை பார்க்க முடியும். அதுக்காக அதை போட்டுருந்தேன். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த டிஜிட்டல் அண்ட் ஃபிகரேட்டிவ் லேயர்ஸ் அதை நான் அதை பற்றி நான் ஏற்கனவே சொல்லினேன். பட் ஒரு எக்ஸாம்பிள் நான் காட்ட விரும்புகிறேன். அதாவது ஒரு செட் ஆஃப் ஓவியங்கள் ஃப்ரம் டிராயிங் பேப்பர்லேருந்து ஒரு ஃபைனல் அவுட்புட் வர வந்து நான் முழுக்க பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. அது என்னன்னா இந்த சப்த ஸ்வரங்களை வந்து ஓவியமாக பார்க்கலாம். ஏழு ஸ்வரங்கள் அதை வந்து அதுக்கு முக்கியமான ஒரு அவரோட ரிசோர்ஸ் வந்து இந்த ஒத்தையா பாகவதர் வந்து சங்கீத தல்பத்ருவம் அப்படின்னு ஒரு ட்ரீட்டை செய்திருக்கார். அந்த புத்தகத்தை வந்து ஒவ்வொரு ஸ்வரத்துக்கும் பல பல கேரக்டரிஸ்டிக்ஸ், ஒரு ஸ்வரத்தோட பத்னி யாரு, அதோட நட்சத்திரம் என்ன, அதோட ராசி என்ன, அதோட கலர் என்ன, அதோட வாகனம் என்ன, இது வந்து ஒரு 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 எக்ஸாஸ்டிவ் லிஸ்ட். அது எல்லாத்தையும் உள்வாங்கி அது அது பயங்கர ரிசர்ச் பண்ணாங்க. அது வந்து முதல்ல சங்கீதத்துக்கு மட்டும் பாட்டு நிறையா எல்லா டெக்ஸ்டையும் அவரே படிக்கிறதுனா கூட இமே சிவகர்க்கு டாப் டூ பீப்புள் பூ நடத்தம் பண்ணுறார். அது ஒரு ப்ரிப்பரேஷனே ஒரு அட்லீஸ்ட் ஒரு 6-7 months ப்ரிப்பரேஷன். அதுக்கப்புறம் அவர் ஒரு பெரிய ஒரு டேப்லெட்டால் மாதிரி ஒரு சார்ட் பண்ணி தேவை சுரம் போட்டு வேலை இது போட்டு அவர் ஃபீல்டில் பார்த்துருக்கேன். ஒரு அண்ட் ஒரு கிட்டத்தட்ட ஒரு தடி டைஸ் அந்த நீளமாக இருக்க அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 20 டைரிஸ் ஃபுல்லாக குறிப்புகள் மட்டும் எழுதி இந்த மாதிரியான விஷயங்கள் குறிப்புகள் மட்டும் எழுதி நான் அவர் வீட்டில் பார்த்துருக்கேன். இதில் என்ன ஆச்சரியம்னா அவர் வந்து ஒரு ஸ்டேஜில் அந்த ஆரோக்கு எங்கேயும் போக முடியாத ஒரு தன்மை. அவரோட மற்ற விஷயங்கள் இல்லாமல் அவரோட இன்னொரு ரூமில் இருக்கும். அந்த ரூம் உள்ள வந்து போகிறதுலேருந்து ஒரு பயங்கர ஒரு ப்ரிவிலேஜ் மெம்பர்ஷிப் மாதிரி எல்லாத்தையும் போக முடியாது. அது ரொம்ப இவர் போக முடியலனா கூட அது ரொம்ப ஒரு ப்ரொடக்டிவாக இருப்பார். பட் அதில் வந்து எந்த இடத்துல என்ன இருக்குது எக்கச்சக்க விஷயங்கள் அவர் வந்து 1940s எங்கேயோ போய் ஒரு ஓவியத்தை ட்ரேஸ் எடுத்தது அந்த காபி அதுக்கப்புறம் வந்து ஆல்பம் தான் ரொம்ப மெட்டிகுலஸாக நம்பர் பண்ணி இந்த வருஷத்து இம்பேக்ட் இன்னைக்கு இவ்வளோ ஓவியங்கள் வந்து உங்களுக்கு காட்ட முடியறதுன்னா அந்த கிரெடிட் கோஸ் கிடைக்கும். ஏன்னா அவர் வந்து அவர் ரொம்ப டாக்குமெண்டேஷன் எவ்வளோ இல்லை அப்படிங்கிறத நான் சொல்லி யாருக்கும் தெரியும் தெரியணும்னு இல்லை. எல்லாருமே தெரியும் இது பழைய விஷயங்கள் அதில் எடுக்கிறது வந்து எவ்வளோ கஷ்டம்
பட் அவர் வந்து ரொம்ப பர்ஃபெக்டா டாக்குமெண்ட் பண்ணி ஒரு நேர்த்தியான ஒரு லைப்ரரி நடத்துற மாதிரி ரொம்ப ப்ரொஃபஷனலா வச்சிருந்தார். ஸோ அது அந்த மாதிரி ஒரு எது இந்த ரிசர்ச்னு இறங்கினார்னா வந்து அவரு இதுதான் நிராகரிச்சுக்கலாம், இது எதுவும் யோசிக்காம அதே கட்டமாக இருக்கலாம். ஸோ அதில் இந்த சப்தஸ்வர ஓவியங்களை வந்து நான் உங்களுக்கு காட்டணும். கிடைச்ச தெருவில் பார்த்த காட்சிகள் அவர் நடந்த சமயத்தில்
ஒரு கடை கொண்டா ஐயோ ஒரு பூங்கும் மாடோ பட் அதை கூட அவர் வந்து அவரோட ஸ்டைல ரெப்ரசன்ட் பண்ணிருக்கேன். அண்ட் அவர் சில விஷயங்களை ஹேண்டில் பண்ணா கூட இட் வாஸ் ஆல்வேஸ் ஓபன் ஃபார் அ லாட் ஆஃப் கண்டெம்பரரி திங்ஸ். அவருக்கு இந்த ஓவியர் அவரோட கண்டெம்பரரிஸ் பத்தி எப்பவுமே அவர் பாசிட்டிவா சொல்லி தான் நான் கேட்டிருக்கேன். ஒரே மனுஷன் வந்து இவ்வளவு வசதியா வந்து ஒரு கார்டூனும் போடுறாரு, ஒரு சிங்கிள் படம் போடுறாரு, ஒரு இது அட்வர்டைசிங் வரைகிறாரு, ஒரு கிளாசிக்கல் பெயிண்டிங்கும் வரைகிறாரு. ரொம்ப அது அது அப்படியே சொல்லிட்டாரு. இந்த அந்த வகையில வந்து அவர் வந்து கல்கி அப்படிங்கிற ஒரு பத்திரிகை இன்னைக்கு வந்து ஒரு பிரபலமான ஒன்னா, ஒரு முக்கியமான ஒன்னா இருக்கிறது. நிச்சயமா மணிகம் அந்த ரொம்ப முக்கியமான காரணங்கிறது வந்து அவர் சொல்லிட்டே இருப்பார். அண்ட் அவரை ரொம்ப கலர்ந்த ஓவியர்கள் அப்படின்னு மணிகம் செல்வன் சாரையும் கேஷவன் சாரையும் அவங்க சொல்லிட்டே இருக்காரு. எப்போ தன்னை பிரதேச பத்தி சொல்லும் போதும் வந்து நான் விரும்பின ஓவியர்கள்னு அவர் சொல்லும்போது அவரை காலத்துல ஆரம்பிச்சு எப்பவுமே இந்த கான்வர்சேஷன் பண்ணி அவங்க ரெண்டு பேர்ல தான் முடியும். அவங்க அதை பத்தி அவர் ரொம்ப பெருமை we swear.
Come away,
கல்யாணி மனதராஜன் கல்யாணி மனதராஜன் அவங்களுக்கு நிறைய சில கம்போசிஷன்ஸ் பரவாயில்ல கூட இருக்கு, பட் அவங்க கம்போசிஷன்லேயே கூட தெரியாம, பட் இந்த மாதிரி நிறைய தேடி பிடிச்சி பல கம்போசர்ஸோட கம்போசிஷன்ஸ் ஆல் இண்டியா ரேடியோ மூலமா பிரபலப்படுத்திருக்காரு. அண்ட் இன்னொரு விஷயம் நீங்க கூட நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, நான் போடுற நிறைய கிளிப்ஸ் வந்து கச்சேரிகள்லையோ இல்லை ஒரு ஆல் இண்டியா ரேடியோலையோ பாடின கிளிப்ஸே இல்லை. மோஸ்ட் ஆஃப் தம் வந்து நான் பாட்டு கத்துக்கணும் அப்படின்னு அவங்க போடுறவங்க போறவங்கிட்ட கண்டிப்பாக நீங்கள் வந்து ரெக்கார்டாக எடுத்து வந்ததுன்னு சொல்லக்கூடிய ஒரு சில குருவிடம் வரும். அந்த டைமில் நீங்கள் ரிக்வஸ்ட் பார்க் பிரேக்கிங் உச்சேன் இப்போ இப்போ தான் வந்து நொட்டேஷனே எழுதக்கூடாது அப்படின்னு சொன்ன மக்கள் நிறையா இருக்கிற சமயத்தில் நீ டைமெல்லாம் வேஸ்ட் பண்ணாத நான் இந்த சங்கடி பாய் கொடுத்துறேன் நீ ப்ராக்டிஸ் பண்ணி நடந்த மாட்டிப்பா அப்படின்னு சொல்லி எவ்வளோ இந்த எனக்கு நான் வந்து ஒரு மூணு செட் ஆஃப் கோட்டீஸ்வரையில் இருக்கிற டீஸ் வச்சிருக்கேன். அவர் எழுது பல பேருக்கு ஒவ்வொருத்தருக்கையும் பாடி நீங்கள் வந்து இந்த கிளாஸில் 72 பாடி கொடுத்த மாதிரி மூணு செட்டு நான் வச்சிருக்கேன் அவங்ககிட்ட அந்த வாங்கி அவர் அழைக்காம யார் வந்து கேட்டாலும் சொல்லிட்டுவார். இன்ஃபேக்ட் பிஎம் சுந்தரம் வந்து ஒரு விஷயம் சொன்னார், அவர் வந்து பாண்டிச்சேரி ஆல் இண்டியா ரேடியோவில் வந்து மியூசிக் பண்ணியிருந்தார். அப்போது இந்த ஆனந்த பாரதி அப்படின்னு ஒரு கம்போசர் இருந்தார், அவரோட பாடல்கள் வந்து நோட்டேஷனே இல்லாமல் இருந்தது. அப்போ அவருக்கு ஒரு எழுதின போது ஜெராக்ஸ் இல்லை, ஒரு பெரிய நோட் எடுத்து ஃபுல் அவர்கிட்ட இருந்த கலெக்ஷன்ஸ்லேருந்து எல்லாத்தையும் கைப்பட எழுதி அவருக்கு அமிஷா அப்புறம் அவர் இந்த ப்ரோக்ராம் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி யார் புதுசாக அவர் வந்து யாராவது அந்த புதுசாக அவங்க கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்கன்னா அவருக்கு எதுவும் அவார்டு கொடுத்த மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி சில டீச்சர்ஸை பார்க்க முடியுமா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஆர்வம் இருக்கா அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் வந்து அவருக்கு வந்து இதுவாக இருக்கும். மற்றபடி அதனால அவருக்கு என்ன ஆதாயம் வரும் வருமா வராதா அப்படிங்கிறது வந்து அவங்க ஒரு சிந்தனை அவருக்கு என்னைக்குமே இருந்தது. ஆல்ரெடி சேர்ந்த ஒரு வந்து இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் மியூசிக் கிடையாது, ஒரு கிட்டத்தட்ட ஒரு சேம்பர் மியூசிக் மாதிரி தான் தன்னோட எல்லா சிட்டியும் கண்டக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் அது தவிர அவர் நிறைய டியூன் பண்ணியிருக்காரு நிறையா, இன்ஃபேக்ட் ரெண்டு நோட் புக்குள்ளா 720 பீஸ் வந்து அவர் டியூன் பண்ண அதில் சிலது பிரபலமாக கூட இருக்குது. இன்ஃபேக்ட் திஸ் பர்டிகுலர் ஒன் அதோ பிஎஸ் சம் இந்த ஸ்கிலிப் இதை வந்து ஓலேடி வெங்கடேஸ்வரர் வந்து எச்சக்கமாக பாப்புலரைஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் இன்றைக்கும் பரவலாக பா இன்ஃபேக்ட் இவர் தான் கம்போஸ் பண்ணதுன்னு தெரியாது கூட இந்த டியூன் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கு. Hindustani music was, although we had a very deep impact in this
பட் அவர் கூட பேசினா வந்து இந்த கமகங்களுக்கெல்லாம் எரியோ அப்படின்னு கூட ஒரு மாய தோற்றம் தோன்றும். ஆனா ரெஸ்ட் அஷ்யோர்ட் அவர் கரகரப்பியாவோ சாணாவோ பாடும்போது கவனமாக சேர்த்துதான் பாடியிருக்கார். பட் மற்ற தாக்களுக்கு இந்த எக்ஸஸ் கமகம் வேண்டாம், இந்த சுத்த சுரங்கிறத வந்து தவிர்த்துட்டு கமகத்தை பாடணும். அந்த கமகங்கிறது அசைவுகள், அந்த அசைவுகள் ரொம்ப எக்ஸஸாக இருக்கு, என்ன சுரம்னே தெரியாம நம்ம பாடுறது வந்து வேண்டாம் அப்படின்னு. அது சுத்தி விலகிறதா இல்லை கமகம் கொடுக்கறதான்னு தெரியாத மாதிரி இருக்கிற பிரயோகங்கள் வேண்டாம் அப்படிங்கிறது அவரோட ஒரு கொள்கையாக இருந்தது. இதில் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம், அந்த நேரான விஷயங்கள்னு சொல்லும்போது மாயூரம் விஸ்வநாத சாஸ்திரி வந்து திருக்குறளில் வந்து ஃபுல்லாக கர்நாடக ராகங்களில் நம்ம அமைச்சிருந்தார். பட் அவர்கிட்ட போய் பாட்டு கற்றுக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக, அதாவது ஒரு ஒரு சங்கதி சொல்லி அடுத்த செகண்ட் அதை இன்ட்ரொடியூஸ் பண்ணேன்னா அடிச்சுருவாங்க. அந்த மாதிரி ஒரு டெம்பர் உள்ள ஒரு பர்சனாக இருந்திருக்கேன். பட் பரவாயில்ல, நான் அடி வாங்கினாலும் பரவாயில்ல அப்படின்னு போய் தைரியமாக கற்றுக்கு அது ஒரு ரேடியோ ப்ரோக்ராம் கொடுத்துருக்காரு. அதில் ஒரு சின்ன போர்ஷனாக இருந்தது. தனப்பாள் வந்து மேட ஃபேமஸ் ஸ்டேட்மெண்ட், இந்த பாட்டை பற்றி பேசுகிறாங்களாம், அதனால நான் பாட்டை பற்றி அதிகம் பேசாமல் அவரையும் பாட விட்டுருக்கேன். Multiple excellence. You see, painter, teacher, actor, of course,
something I left out was his contribution as a journalist. அவர் வந்து ஸ்ருதி மேக்னோட கான்ட்ரிபியூட்டிங் எடிட்டராக ரொம்ப வருஷம் இருந்திருந்தார். அண்ட் எஸ் கான்ட்ரிபியூட்டட் டு ஆர்டிகல்ஸ் அந்த நிறைய கரெக்ஷன்ஸ் இருந்தார். எஸ்பெஷலி பழச டாக்குமெண்ட் பண்ணுறதுல வந்து ரிசோர்ஸ் பர்சனாக ரைட்டராக பெயிண்டிங் கொடுக்க இல்லஸ்ட்ரேஷன்ஸ் கொடுக்குற அந்த மாடா எக்கச்சக்கமாக பண்ணியிருக்கேன். எஸ்பெஷலி ஸ்ருதி வாஸ் அந்த ஆக்டிவ் ஒர்க் ஷாப் மோட்ல இருந்தபோது ஒரு ஷீட் டேங்கராக அவர் இருந்தாலும் கூட சொன்னாங்க டிஎன்பி ஒர்க் ஷாப், லால்குடி ஒர்க் ஷாப், ஹிந்துஸ்தானி கர்நாடிக் ஒர்க் ஷாப் அந்த மாதிரி நிறையா ஒரு அழகாக கேசிட்டு ஒரு பெரிய குரூப் வந்து ஸ்டடிலாம் பண்ணாங்க. அதுலாம் ரொம்ப ஒரு கீ மெம்பராக எஸ் பார்ட்டிசிபேட். அண்ட் சம் இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ் அவர் வந்து அவரோட சட்டையெல்லாம் அவரே தச்சுப்பார். அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நிறையா இன்ஃபேக்ட் அவர் லெதரை நல்லா ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு அவரோட சைக்கிள் சீட்டு கவர் அந்த மாதிரி அவரோட ஹேண்ட் பேக் சுருதி போட்டி இருக்கிற பாக்ஸ் அந்த அந்த லெதர் கவர் இதெல்லாம் அவரே பண்ணிப்பார். இன்ஃபேக்ட் ஒரு நாள் நாங்கள் நானும் எங்கள் அம்மாவும் போனபோது அவரோட அந்த ப்ரீத்திங் ப்ராப்ளம்னால அந்த ஒரு ரவுண்ட் நெக் ஸ்வெட்டர் அவரால் அந்த ரவுண்ட் நெக்கை வந்து அவரே உணர்ந்து எப்படி டீ நெக்காக மாண்டது அப்படின்னு சொல்லி டிசைன் பண்ணி அது வந்து ரவுண்ட் நெக் அப்படி நான் டீச்சர் சி நான் வந்து என்ன சொன்னேன்னா இது என்ன உங்களோட வயசாக தான் இருக்கும் உங்களுக்கு வேறு ஸ்வெட்டர் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். எனக்கு புதின ஜென்ரேஷன் எங்கள் அம்மா வந்து இந்த ஒரு டெய்லர் கிட்ட கொடுத்துட்டு நம்ம வந்து மாற்றிக்கலாம் அப்படின்னாங்க. அவர் வந்து எதுக்கு இதெல்லாம் நம்ம இன்னொருத்தட்ட போனால் நம்மளே பண்ணிக்கலாம். யூ கேன் சி தட் ஹவு திங்ஸ் ஆர் கோயிங் டு த்ரீ ஜென்ரேஷன்ஸ். And then, of course, yes, what I would like to emphasize, and I have personally gained, is his insights as a historian. And when he was he was a historian. அவர் தான் வந்து ஸ்ட்ரகிளிங் டு ப்ரொஃபஷன்ஸ் இன்னும் தனக்காக தன்னுடைய ஆசைக்காக ஒரு பேஷனுக்காக பண்ணுற இந்த டாக்குமெண்டேஷன் அதே சமயத்தில் தன்னோட ப்ரொஃபஷன் சம்பாதிக்கிறதுக்கு இது ரெண்டையும் பண்ணுற மாதிரி எப்படி ஒரு அந்த மியூசிக்கையும் ஆர்ட்டை உட்கார்ந்து மியூசிக்கையும் ஆர்ட்டையும் ராஜம் பண்ணினது வந்து கிடைச்சிக்கிட்டு இது மாதிரி இன்னொருத்தர் பண்ணுவாங்கன்னு கூட நம்ம நினைக்க முடியாது. இன்றைக்கு நான் எனக்கு எனக்கு தெரிஞ்ச வரல சொல்றேன் ஒரு ஆர்டிஸ்டா சங்கீத கச்சேரியில பார்க்க முடியாது. ஒரு அதே மாதிரி வயசு படிச்சு இது ஒரு மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ் இருக்கக்கூடிய ஒன்று ரெண்டுலையும் லலிதா சொன்ன மாதிரி ரெண்டுலையும் அவர் வந்து ஒரு மாமேதை எனக்கு வந்து எனக்கு ஒரு சின்ன என்னுடைய லக்கு வந்து அவருடைய கடைசி காலத்தில் ஒரு 4 மாதத்துக்கு எனக்கு ஒரு அறிமுகம் இருக்கு. நான் அஜந்தா பத்தியான எனக்கு ஒரு ஆசை இருக்குன்னு சொன்னதுக்காக அவர் போய் சோகியதான் கொண்டிருப்பான். அவருடைய ரியாக்ஷன் வந்து குழந்தைய அதே சமயத்துல ஒன்றாவது புத்தகத்துல வாங்கிட்டு போன சொன்னா 7 மணிக்கு அவர் வீட்டுக்கு போறேன் இருட்டு ஜாஸ்தி ஒன்றும் தெரியல. இவருக்கு ஹாஸ்பிட்டல் வந்து 10 நாள் ஆகுது அடிக்கடி ஆஸ்பத்திரி போயிட்டு வருவார். அது 10 நாள் ஆயிருக்கு. ஏகப்பட்ட சாப்பாடு ரெஸ்ட்ரிக்ஷன் ஒரு சின்ன துட்டை கட்டிட்டு அந்த
அந்த கிரிலைட்ல உட்காந்து டிராயிங் பண்ணுறது கடந்த முந்தத்துக்கு முன்னாடி அது வந்து அவரோட சங்கீதம் இருந்து அது சொன்ன மாதிரி ஒரு தனி லெவல் அவர் அவரோட சங்கீத கேட்ட வந்து அனுபவிச்சாங்க அதை இது பண்ணலாம் அது வந்து மியூசிஷியன்ஸ் மியூசிஷியன் ஹி வாஸ் மியூசிஷியன் ஈவன் ராமாயணம் அறியக்கூடிய சில விஷயங்களை ரெக்கார்டிங் பண்ணும்போது இங்க சொல்லித்தருவாங்க மூணு நிமிஷம் 28 செகண்டுக்குள்ள எப்படி முடிக்கணும்னு அறியக்கூடிய சொல்லி கொடுப்பாங்க ரியல் மியூசிஷியன்ஸ் மியூசிஷியன்ஸ் இதை வந்து ரொம்ப அருமையாக நான் வந்து டயத்தெல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணல எக்ஸிட் பண்ணி இது பண்ணாம இருந்துக்கலாம் இன்னைக்கு கூட பேர்த்துக்கலாம் நம்ம எல்லாரும் சந்தோஷமா இதை கேட்டோம் இதே நம்ம எனக்கு இப்ப தோணுது இது ரெண்டு மூணு லெக்சரா பண்ணிருக்கோம் இதை கூட பண்ணிருக்கலாம் ரொம்ப சந்தோஷம் we are very happy that you are with us a small contribution from compliment thank you for pasal tanpa agar sirne adutha maasam pratik chakravarti the well known figure over covid ka poti kondu pora another academic group professor for titan one marketing pratik chakravarti is talking on sarpo jeetu it's going to be very interesting this one adu kaatta varsham mp baskar appadinattu அவர் ஒரு அவர் இருந்து அவருக்கு எந்த விதத்தில் போட முடியாது பேசிக்கலி ஹீஸ் த டாப் ஒன் ஆஃப் த மேஜர் ஜாப்ஸ் இன்னைக்கு வந்து இந்த மியூரல் பெயிண்டிங்ஸ் எல்லாம் இருக்கியா அதை டாக்குமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதில் ஒரு சின்ன ஒரே விஷயம் தெரியுங்க ராமாயணத்தினுடைய நாயகர் காலத்து பெயிண்டிங் 4 இடத்துல இருக்காங்க தமிழ்நாடு ஒன்றும் திருப்பவர்கள் எனக்கு தெரியும் மீஜர் 3 இந்த 3 பார்க்கப்பட்டு அதனுடைய கதையை ஃபாலோ பண்ணி இந்த கதை எப்ப இந்த காலத்து எந்த காலத்துல வந்து விஜயநகர காலத்துல எப்ப வந்தது எப்படி எப்படி அதற்கு நல்ல ஒரு ஆராய்ச்சி பண்ணி அப்புறம் இந்த எத்தனை வருஷம் ஆனாலும் கெடாமல் இந்த பெயிண்டிங் எல்லாம் காப்பாற்றுறதுங்கிறது எல்லாம் பத்தி பேசுறாரு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இங்க எல்லாம் வந்து தன்னுடைய நண்பர்களை கூட்டிட்டு வந்து இதெல்லாம் வரணும்